My dearly beloved brothers and sisters. எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே. We are standing on the first day of this new year. இந்த வருடத்தின் முதலாவது நாளிலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். We all wait on God what he will speak to us. நாம் யாவரும் தேவனுடைய பாதத்திலே காத்திருப்போம். தேவரே நீர் இன்றைக்கும் எங்களிடத்தில் என்ன பேச போகிறீர் என்று. How are you going to bless me, Lord? ஆண்டவரே நீர் எப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர்? At the last day of the year, all dearly respected pastors will do that. வருடத்தின் கடைசி நாட்களில் எல்லா அன்பான போதகர்களும் இதை செய்வார்கள். For the past several years, the Lord has not given me any promise to speak. கடந்த பல வருடங்களாக தேவன் எந்த விதமான வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும்படியாக என்னிடத்தில் சொல்லவில்லை. He just simply told me. அவர் என்னிடத்தில் சொன்னார். It's not now the time just to reap blessings. இது ஆசீர்வாதங்களை அறுவடை செய்கிற நேரம் அல்ல என்று. This is the time to get ready to meet the bridegroom. மணவாளனை சந்திக்க வேண்டிய நேரம் இது என்று. So for the past several years he has been giving words towards that direction. கடந்த பல வருடங்களாக தேவன் அதற்கு நேராக எனக்கு வார்த்தைகளை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். Prophetic words for each new year. ஒவ்வொரு புது வருடத்திற்கான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். So about the 20th of December in 2016. டிசம்பர் 20ஆம் தேதி 2016ஆம் ஆண்டிலே. As I was waiting on God. தேவனுடைய பாதத்திலே நான் காத்து கொண்டிருந்த போது. The word of the Lord came unto me. தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. And he gave us a wonderful promise. மிகவும் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் எனக்கு தந்தார். It is a personal promise to our ministry. அது எங்களுடைய ஊழியத்திற்கான ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தம். Since you all are part of our ministry. நீங்கள் எல்லாம் எங்கள் ஊழியத்தின் ஒரு பங்காக இருக்கிறபடியால். So what is mine is all yours. எனக்கு உரியவைகள் எல்லாம் உங்களுக்கும் உரியவைகள். All through this year when we pray for you, I make mention of this promise and bless you. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொல்லி உங்களை ஆசீர்வதிப்போம். So what is the word of promise the Lord gave us for the year 2017? 2017ஆம் ஆண்டுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன? It is in Isaiah chapter 54 and the verse 11. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். O you afflicted one, tossed with tempest and not comforted, behold, I will lay your stones with colorful gems and lay your foundations with sapphires. சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரம் ஆக்கி. ப்ளீஸ் லுக் அட் திஸ் ஸ்கிரிப்சர் வெரி கேர்ஃபுல்லி. மிகவும் கவனமாக இந்த வசனத்தை கவனியுங்கள். இட் அட்ரஸஸ் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். மூன்று விதமான மக்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. Or you may even say right now, இல்லாவிட்டால் இப்படி கூட நீங்கள் சொல்லலாம், I have all the three problems. எனக்கு எல்லா இந்த மூன்று விதமான பிரச்சனைகளும் இருக்கிறது என்று. Firstly, afflicted. முதலாவது சிறுமைப்படுத்தப்படுகிறது. Secondly, tossed about. இரண்டாவது பெருங்காற்றில் அடிபடப்படுகிறது. Thirdly, not comforted. மூன்றாவதாக எந்த ஒரு தேற்றவற்றவர் நிலையில் இருப்பது. One person may have all these three problems. ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கலாம். Or there may be three groups of people. இல்லாவிட்டால் மூன்று விதமான மக்கள் இருக்கலாம். What does it really mean about a person who is afflicted? சிறுமைப்பட்டவளே என்றால் என்ன? It means those who are depressed in the mind and through circumstances. அப்படி என்றால் மெய்யாகவே தங்களுடைய ஆத்மாவிலே மிகவும் சோர்ந்து போய் சூழ்நிலைகளின் நிமித்தமாக மிகவும் மனதிலே சோர்வடைந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. Troubled and you're so depressed. மிகவும் நீங்கள் வேதனைப்பட்டு மிகவும் நீங்கள் தாழ்மைக்குள்ளாக இருக்கிறீர்கள். And you become so sorrowful. நீங்கள் மிகவும் வேதனைக்குள்ளே இருக்கிறீர்கள். And you are not able to eat. உங்களால சாப்பிட கூட முடியவில்லை. And you are always mumbling about your problems. எப்பொழுதுமே உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். See, this is a depression that attacks the mind. இப்படிப்பட்ட ஒரு சோர்வு உங்களுடைய மனதை தாக்குகிற ஒன்று. Through the circumstances that surrounds you. உங்களை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக. Your mind is so heavy.
உங்களுடைய மனமானது மிகவும் பாரப்பட்டு இருக்கிறது. You begin to feel a weariness pulling you down. ஒரு விதமான சோர்வு உங்களை அப்படியே இழுக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். Perhaps all throughout 2016 you may have gone through that journey. 2016 ஆண்டு முழுவதுமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்க கூடும். The second group of person are those who are tossed about. இரண்டாவது மக்கள் வந்து எப்படினா எப்பொழுதே பெரும் காற்றினாலே அடிக்கப்படுகிறவர்கள். What does that mean? அப்படி என்றால் என்ன? To be very troubled. எப்பொழுதே அவர்கள் மிகவும் அடிக்கப்பட்டவர்களை போல இருப்பார்கள். You have been troubled by all things that surrounds you. உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான காரியங்களால் நீங்கள் மிகவும் சூழ்ந்து போயிருக்கிறீர்கள். There can be troubles in the marriage. உங்களுடைய திருமணத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம். Troubles in the family circumstances. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே பிரச்சனைகள் இருக்கலாம். Troubles in your church. உங்களுடைய சபையிலே பிரச்சனைகள் இருக்கலாம். Troubles in your workplace. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம். Troubles in your college or school. நீங்கள் படிக்கும் இடங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம். So troubled. நீங்கள் மிகவும் பிரச்சனைக்குள்ளாக கடந்து செல்கிறீர்கள். You are like a sheep on a water that's tossed here and there by the winds. ஒரு கப்பல் எப்படி இப்படியும் அப்படியுமாக காற்றினால் அடிக்கப்படுகிறதோ அதே போல நீங்கள் இருக்கலாம். Now the third group. மூன்றாவது இனத்தினர். They're not comforted. அவர்களுக்கு எந்த ஒரு தேற்றுவாளரும் இல்லாமல் இருக்கிறார்கள். The Lord Jesus Christ once looked at his disciples and he said, தேவன் தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு விதம் இப்படியாக சொன்னார், I will not leave you comfortless. நான் உங்களை தேற்றுவாளர் அற்றவர்களாக விட மாட்டேன் என்று. Because when he told them that he is going to be taken away, ஏனென்றால் அவர் இந்த இடத்தை விட்டு எடுத்து பரம் செல்ல போகிறார் என்று சொன்னப்பட்டவுடனே, He saw their faces. அவர்களுடைய முகத்தை அவர் பார்த்தார். He was so troubled. அவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக இருந்தார்கள். They were without comfort. அவர்களுக்கு எந்த ஒரு தேற்றுவாளரும் இல்லாமல் இருந்தார்கள். Not to be comfort also means to sigh very pitifully. பெரு மூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு நிலை. I think many of us do that quite too often. அநேக தரம் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்கிறோம். அநேக காரியங்கள் அநேக பிரச்சனைகளினால் நாம் பாரப்படும் பொழுது, we go and stand in one corner. நாம் ஒரு மூலைக்கு சென்று நிற்கிறோம். And we may look up to the sky. நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். And just sigh very heavily and deeply. பெரு மூச்சு விட்டு நம்முடைய கதறல்களை நாம் ஏறெடுக்கிறோம். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, and my dearly beloved sons and daughters, எனக்கு மிகவும் அருமையான குமாரர் குமாரத்திகளே, maybe you have gone through all this during 2016. 2016 ஆண்டிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். Maybe even since the morning of this day you have gone through all these three. இன்று காலை வேளை வரைக்கும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட மூன்று விதமான சூழ்நிலைகள் ஊடாக கடந்து சென்றிருக்கலாம். You know, when I got up early in the morning, இன்றைய அதிகாலையிலே நான் எழுந்திருந்த போது, I received a very shocking news. ஒரு மிகவும் ஒரு கொடூரமான ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். A dear brother whom I know very well passed away early this morning. எனக்கு மிகவும் அருமையான நன்றாக அறிந்த ஒரு நண்பர் இன்று அதிகாலை வேளையிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். I was so shocked. எனக்கு அது மிகவும் ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருந்தது. He went to sleep in the Lord at 2:30 on the 1st of this new year. இந்த புதிய வருடத்தின் முதலாவது நாள் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். 2:30 போல. A dear brother by the name of Dr. Solomon Selvaraj. அவருடைய பேர் டாக்டர் சோலமன் செல்வராஜ். When I moved to Chennai in June of 1988. 1988 ஆண்டு ஜூன் மாதம் நான் சென்னை பட்டணத்திற்கு வந்தபொழுது, I rented their house. அவர்களுடைய வீட்டில் தான் நான் வாடகைக்கு இருந்தேன். And they were so kind, he and his wife, to take good care of me. அவர்கள் மிகவும் அருமையாக என்னை கவனித்துக் கொண்டார்கள். You know, I was all alone in their big house. நான் தன்னந்தனியாக அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருந்தேன். On the very first day that I moved into their house, and our veetukkul sendra mudhalavadhu naal mudarkonde, being a sadhu, I have to take care of myself for everything. நான் ஒரு சாதுவாக இருந்ததனால் என்னுடைய எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. It will be quite humorous to tell you. அது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் நான் சொல்லும் பொழுது. All my belongings were in just one small briefcase. என்னுடைய உடைமைகள் எல்லாம் ஒரு சிறிய பெட்டிக்குள் அடங்கி இருந்தது. When I came to that house that day,
நான் அந்த வீட்டிற்குள் அந்த நாள் நுழைந்த போது டாக்டர் சாலமன்ஸ் டியர் வைஃப் மிஸ்ஸஸ் மீரா கேம் அண்ட் ஆஸ்க் மீ எ க்வெஸ்சன். டாக்டர் சாலமனுடைய அருமையான துணைவியார் டாக்டர் மீரா அவர்கள் வந்து என்னிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஷி செட் பிரதர் ஆர் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் திங்ஸ் ஆல் கமிங் இன் எ லாரி. சகோதரரே மற்ற உங்களுடைய உடைமைகள் எல்லாம் பெரிய லாரியிலேயா வருகிறது என்று என்னை பார்த்து கேட்டார்கள். ஐ செட் ஆல் மை பிலாங்கிங்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆர் இன் திஸ் ஒன் ஸ்மால் பிரீஃப் கேஸ். நான் அவர்களை பார்த்து சொன்னேன் இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய உடைமைகள் எல்லாம் இந்த சிறிய பெட்டிக்குள் தான் இருக்கிறது என்று. ஷி வாஸ் ஷாக். அவர்களுக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. And there was nothing else in the house. அந்த வீட்டிலே வேற எந்த ஒரு பொருளும் எனக்கு இல்லை. So seeing my very pitiful condition, என்னுடைய நிலையை அவர்கள் பார்த்து, she went and spoke to her husband. அவர்கள் சென்று தன்னுடைய கணவரிடம் பேசினார். And together they then came down and brought me a mat and a pillow. அவர்கள் இருவரும் இணைந்து வந்து எனக்கு ஒரு பாய் ஒரு தலகாணியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். And Dr. Solomon told me so lovingly. Dr. Solomon மிகவும் அன்பாக என்னிடத்திலே சொன்னார். You must come and have meal with us on this first day of your stay. நீங்கள் வந்து இங்க தங்குகிற இந்த முதலாவது நாளில் எங்களோடு கூட விருந்து உண்ண வேண்டும் என்று. So the very first day that I came to their house, the first lunch, first dinner was in their house. நான் இங்கே வந்த முதலாவது நாள் அவர்கள் வீட்டிலே தான் மதிய உணவும் இரவு உணவும் உண்டேன். So the next morning, அடுத்த நாள் காலையிலே, we need to drink tea. நான் டீ குடிக்க வேண்டும். So I went out to the nearby tea shop to buy a cup of tea. அருகில் இருந்த டீ கடைக்கு சென்று ஒரு கப் டீ வாங்கலாம் என்று நான் சென்றேன். And his dear Dr. Solomon has been looking from the window. அவர் ஜன்னல் வழியாக மேலே இருந்து இந்த அருமையான சகோதரர் டாக்டர் சாலமன் பார்த்து கொண்டிருந்தார். And he told his dear wife. அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார். See, look at this servant of God. இந்த தேவனுடைய ஊழியக்காரரை பார். He is going out to have a cup of tea. ஒரு கப் டீ குடிப்பதற்காக அவர் வெளியே கடந்து சென்று கொண்டிருக்கிறார். Probably he will also go out to have a meal. அவர் ஒரு வேளை கூட சாப்பாட்டுக்காக கூட வெளியே செல்லலாம் என்று. So when lunch time came, மதிய உணவு வேளை வந்தபோது, he and his dear wife came down to see me. அவரும் அவருடைய அருமையான துணைவியாரும் என்னை சந்திப்பதற்காக கீழே இறங்கி வந்தார்கள். And they told me together as one family. ஒரு குடும்பமாக இணைந்து என்னை பார்த்து சொன்னார்கள். As long as you stay in our house. நீர் எங்கள் வீட்டிலே இருக்கும் நாட்கள் எல்லாம். You must have all your three meals together with us in our house. மூன்று வேளையும் நீர் எங்களோடு கூட இணைந்து எங்களோடு கூட உணவு அருந்த வேண்டும் என்று. Such was his great love. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது. We were not related by blood. நாங்கள் இரத்த சம்பந்தமானவர்கள் அல்ல. But because of the love of Christ that constrained the heart of Dr. Solomon Selvaraj. தேவனுடைய அன்பு டாக்டர் சாலமன் செல்வராஜனுடைய இருதயத்தை ஏவினபடியினாலே. He extended that love towards me. அவர் அந்த அன்பை என்னிடத்திலே காண்பித்தார். So the 2 years that I stayed in their house. நான் அங்கே தங்கின 2 வருடங்கள். Every morning for breakfast and for lunch and for dinner, he will come calling me. காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்னை அழைத்து கொண்டு வரும். Such a loving man. மிகவும் அருமையான ஒரு சகோதரர். A medical doctor by profession. அவர் ஒரு டாக்டர். அவருடைய தொழிலை நிமித்தமாக அவர் ஒரு டாக்டராக இருந்தார். Every Sunday afternoon he will go to a nearby village to offer free medical treatment to poor people. ஒவ்வொரு ஞாயிறு மத்தியான வேளையிலே ஏழை மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக ஒவ்வொரு கிராமமாக அருகில் இருந்த கிராமங்களுக்கு செல்வார். And through his loving service, many people got safe and eventually a church was built there. அவருடைய அன்பான சேவையின் நிமித்தமாக அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு அருமையான சபையை நிறுவினார்கள். Such a wonderful man of God went to be with the Lord early this morning. மிகவும் அருமையான தேவ மனுஷர் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு காலை வேளையிலும் சென்று விட்டார். All throughout today I pondered in my heart. இந்த நாள் முழுவதுமாக இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். How grievous it must have been for the family. அந்த குடும்பத்தாருக்கு இது மிகவும் வேதனையாக ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். Very first day of the new year. வருஷத்தின் முதலாவது நாளில் they lost the head of the family.
குடும்ப தலைவனை அவர்கள் இழந்து விட்டார்கள். How much they would have been troubled. எவ்வளவு வேதனைக்குள்ளே அவர்கள் கடந்து சென்றார்கள். How much they must have been tossed about here and there. எவ்வளவாக இங்கும் அங்கும் அவர்கள் அழுக்கிழிக்கப்பட்டு இருந்திருப்பார்கள். How much of grief would have punctured into their hearts. எவ்வளவு வேதனை அவர்கள் இதயத்தை துளைத்துக் கொண்டு சென்றிருக்கும். Who can comfort them? யாராலே அவர்களை தேற்ற முடியும்? I pondered all this. இந்த நாள் முழுவதுமாக இதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். When the next year comes. அடுத்த வருடம் வரும்பொழுது. At the stroke of midnight on New Year's Day. 12 மணி புதிய வருடம் ஆரம்பிக்கும் பொழுது. Instead of celebrating, they will remember the loss of their loved one. அதை கொண்டாடுகிறதுக்கு பதிலாக அவர்கள் தாங்கள் இழந்த அருமையானவரை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். Will they feel joyful? அவர்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? They will be so afflicted. அவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக கடந்து செல்வார்கள். The Lord Jesus tells to all such people. இப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்கிறார். I will lay your stones with colorful gems. நான் உங்களுடைய கற்களை மிகவும் அருமையான கற்களாக வைப்பேன். And lay your foundations with sapphires. உங்களுடைய ஆஸ்தி பாரங்களை இந்திர நீல கற்களினால் வைப்பேன் என்று. What does that mean? அப்படி என்றால் என்ன? What does it mean that I will lay your stones with colorful gems? உங்களுடைய கற்களை மிகவும் அருமையாக வைப்பேன் என்றால் என்ன? It means all your walls will be decorated with most colorful stones. உங்களுடைய மதில் சுவர்கள் எல்லாம் மிகவும் அருமையான வர்ணங்களினால் பூசப்பட்டு இருக்கும். Imagine that you are building a house. நீங்கள் ஒரு வீட்டை கட்டுவீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். And you have a compound wall all around that house. உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு மதில் சுவர் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். So that is the wall. அதுதான் ஒரு மதில் சுவர். Instead of just bricks upon one on top of another. செங்கலை வைத்து ஒன்றின் மீது ஒன்று கட்டுவதே பதிலாக. Now the Lord is saying to you. இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். I will build the wall for you. நான் உங்களுக்காக அந்த சுவர்களை கட்டுவேன் என்று. A wall of protection. ஒரு மதில் சுவர், உங்களை பாதுகாக்கிற ஒரு சுவரை நான் கட்டுவேன். A wall of safety. ஒரு உங்களை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பின் ஒரு சுவர். But not just with bricks and stones. அது வெறும் கற்களினால் மாத்திரம் அல்ல. But with colorful gems. ஆனால் அது பல வர்ண நிற கொண்ட கற்களினால் அவர் அதை கட்டுவார். அவைகள் என்ன? His promises. அவை அவருடைய வாக்குத்தத்தங்கள். All his goodness. அவருடைய எல்லா விதமான நன்மைகள். He is going to surround you all during this year with his abundant goodness. இந்த வருடம் முழுவதும் அவரை உங்களை சூழ அவருடைய நன்மைகளினால் சூழ்ந்து கொள்ளப் போகிறார். Every promise that he has ever spoken over your life. அவர் உங்கள் வாழ்க்கையின் மீது சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களையும் will become tangibly real before your eyes. உங்களுடைய கண்கள் முன்பாக நீங்கள் அதை நிறைவேறுகிறதை காண முடியும். This is the first promise he gives you. இதுதான் முதல் வாக்குத்தத்தம் அவர் உங்களுக்கு தருகிறார். One stone upon another stone. ஒரு கல்லின் மீது இன்னொரு கல். But it will be one precious stone on top of another precious stone. ஒரு விலையேறப்பட்ட கல் இன்னொரு விலையேறப்பட்ட கல்லின் மீது வைக்கப்படும். And just like how a mason will lay the wall, he will go down on all his limbs to carefully lay the stones one on top of another. எப்படி ஒரு கொத்தனார் ஒரு கல்லின் மீது ஒரு கல் வைப்பதற்காக முழுவதுமாக குனிந்து பணிந்து தன்னுடைய வேலையை செய்வானோ அதே போல ஆண்டவர் உங்களுடைய ஆஸ்தி பாரங்களை ஒன்றின் பின் ஒன்றாக மிகவும் அருமையாக வைப்பார். Now secondly, இரண்டாவதாக, he will lay your foundation with sapphire. அவர் உங்களுடைய அஸ்தி பாரங்களை இந்திர நீல கல்லினால் வைப்பார். What does that mean? அப்படி என்றால் என்ன? It means from today onwards. இந்த நாள் முதற்கொண்டு. He will come and sit down to discuss with you. அவர் வந்து உங்களோடு கூட அமர்ந்து அவர் உரையாடுவார். He will come and consult with you. அவர் உங்களோடு கூட ஆலோசனை செய்து கொள்வார். And he will lay a new foundation in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அஸ்தி பாரத்தை வைப்பார். A new foundation in your career. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு புதிய அஸ்திபாரத்தை வைப்பார். உங்களுடைய உத்தியோகத்திலேயும் ஒரு புதிய அஸ்திபாரத்தை வைத்து
அவர் கட்டி எழுப்புவார். You will keep a new foundation in your career. You will build and he will bring you back again. உங்களுடைய ஊழியத்திலும் ஒரு புதிய அஸ்திவாரத்தை அவர் போடுவார். He will lay a new foundation also in your ministry. அநேகருக்கு திருச்சபையில ஓல குடிசல இருக்கலாம். Many of you do not have a proper church. You might be in a thatched hut. அல்லது வீட்டுகள்ல கூடி ஜெபிக்கலாம். Or you might be gathering together in houses and praying. இப்ப என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரு? What is he saying to you right வாங்க. Now? Come. நாம் அமர்ந்து இதை கலந்து ஆலோசிப்போம். Let us sit together and counsel together about this. என்னுடைய சித்தம் என்ன? What is my plan? என்னுடைய திட்டம் என்ன? What is my decision? அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து I will reveal that to you. இதை எப்படி செய்யலாம்? How can we do this? அது என்ன செய்ய வேண்டும்? What is that that you need to do? எப்படி கட்ட வேண்டும்? How is that that you need to build? என்று உங்களோடு கலந்து ஆலோசித்து He will counsel together with you. அவர்தாமே He himself புதிய அஸ்திவாரத்தை வைப்பார். He himself will lay a new foundation. How will he lay the foundation? அவர் எப்படி அந்த அஸ்திவாரத்தை வைப்பார்? The Lord Jesus says he will lay the foundation with Sapphire stones. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்திரநீல கற்களினால் அவர் அந்த அஸ்திபாரத்தை வைப்பார் என்று. The Holy Bible tells us in the book of Exodus chapter 28. யாத்திராகமம் 28 அதிகாரத்திலே பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. In verse 31 and 37. 31-37 வசனத்தில். That the color blue signifies the priesthood. நீல நிறம் என்பது ஆசாரிய தத்துவத்தை குறிக்கிறது. God gave the color blue to signify a separation. ஆண்டவராகிய தேவன் அந்த நீல நிலத்தை தனிமைப்படுத்துவதை பற்றி குறிக்கிறதற்காக கொடுத்தார். நீங்கள் அவருக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்று வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been separated in order to live for himself alone. இனி நீ வேறு யாருக்கும் சொந்தமல்ல. You do not belong to anyone else. அவருக்கு மாத்திரம். You belong to him alone. உலகத்தோட ஒத்த வேஷம் நீ வேண்டாம். You need not go along with this world. அவருடைய தன்மை எப்படி இருக்கிறதோ just as how his name அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறதோ how his character is அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்வது In order to live a life according to the Lord God. உலகத்தை போல அல்ல. Not according to this world. பல மற்ற கலாச்சாரங்களை போல அல்ல. Not according to other cultures. தேவனுடைய கலாச்சாரத்தின்படி. According to the culture of the Lord God. தேவனுடைய குணாதிசயங்களின்படி. According to the character of the Lord God. நீங்கள் வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been separated in order to lead a life like that. அதுதான் இந்த ரத்தனக்கல். This is what this sapphire indicates. அழகான நீல நிற ரத்தனக்கல். It is a very beautiful blue colored sapphire. There's something else about the sapphire stone. இன்னொரு காரியம் இந்த கல்லை குறித்து இருக்கிறது. It is a very hard stone like the diamond. அது மிகவும் ஒரு கடினமான ஒரு கல் டைமண்டை போல. What does that mean? அப்படி என்றால் என்ன? Means That stone when laid in the foundation it will become very strong. அது அஸ்திபாரத்திலே அந்த கல்லை நாம் வைக்கும் பொழுது அது மிகவும் ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரமாக மாறும். It will be a sure foundation that cannot be moved. அது மிகவும் ஒரு உறுதியான அஸ்திபாரமாக இருக்கும். அதை யாராலுமே அசைக்க முடியாது. You will be very surprised to hear now. இப்பொழுது நீங்கள் இதை கேள்விப்படும் பொழுது மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். In Exodus chapter 24 verse 10 tells us. யாத்திராகமம் 24 அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கு சொல்கிறது When God appeared before the children of Israel on Mount Sinai தேவன் மவுண்ட் சீனாய் மீது இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை காண்பித்த போது The feet where he was standing underneath there was a foundation of sapphire அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இருந்தது It was very interesting அது மிகவும் அருமையாக இருந்தது The very foundation upon which God stood it was a sapphire stone தேவன் நின்று கொண்டிருந்த ஒரு அஸ்திபாரம் ஆனது அது இரத்தின கல்லினால் செய்யப்பட்டதாக இருந்தது You know if you have the chance to go to Egypt உங்களால எகிப்திற்கு செல்ல ஒரு தருணம் கிடைத்தது என்றால் If you go to Mount Sinai சீனாய் மலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது And I have visited that place 3 times நான் 3 முறை அந்த இடத்திற்கு கடந்து சென்றிருக்கிறேன் The whole of Mount Sinai is rocky மவுண்ட்
மவுண்ட் சீனாய் முழுவதும் மிகவும் கற்களால் நிறைக்கப்பட்டு இருக்கிறது. Very few grass patches you can find there. மிகவும் சிறிய ஒரு சில இடங்களில் மாத்திரம் தான் நீங்கள் புல்களை பார்க்க முடியும். But here it says that the very foundation upon which God stood on Mount Sinai was sapphire. ஆனால் இந்த இடத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் நின்று கொண்டிருந்த இடமானது அதனுடைய அஸ்திபாரம் ஆனது இந்த நீல கற்களினால் செய்யப்பட்டிருந்தது. So it is not natural but supernatural. அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியமாக அங்கு நடந்திருக்க வேண்டும். The very sapphire stone that is in heaven was brought to lay on Mount Sinai so that God's feet can stand on sapphire. பரலோகத்திலே காணப்பட்ட நீலக்கல் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டு சீனாய் மலையிலே வைக்கப்பட்டது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலே நிற்பதற்காக. Look how good God is. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கள். The very stone that is used for the feet of God. தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிற அதே கற்களினால் He will use that stone to build your foundation. அந்த கற்களை கொண்டு தேவன் உங்கள் அஸ்திபாரத்தை கட்டுவார். Come and lift up your hands and give thanks to God now. நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி இப்பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். Whatever failures that you face in the last year. கடந்த வருடத்தில் நீங்கள் கடந்து வந்த எல்லா விதமான தோல்விகள் can all be gone like the wiping away of the tears. அவைகள் எப்படி உங்கள் கண்ணீர்களை துடைக்கிறீர்களோ அதே போல அவைகள் எல்லாம் மறைந்து போய்விடும். Whoever looked down upon you in the last year. கடந்த வருடத்தில் யாரெல்லாம் உங்களை கீழாக நோக்கி பார்த்தார்களோ. Whoever said to you that you can never build this church. யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ உங்களால இந்த சபையை கட்டவே முடியாது என்று. Now God tells you. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். I will lay the foundation with sapphire. நான் உங்கள் அஸ்திபாரத்தை ரத்தின கற்களினால் நான் வைப்பேன் என்று. He himself will come to do it for you. அவர் தாமே வந்து அந்த காரியத்தை உங்களுக்காக நிறைவேற்றுவார். And the Bible also tells us. வேதாகமம் இப்படியும் சொல்கிறது. In Ezekiel chapter 10 verse 1. எசேக்கியேல் 10 அதிகாரம் 1 வசனத்தில். Even the throne of God is made of sapphire. தேவனுடைய சிங்காசனம் கூட இந்திர நீல கற்களினால் செய்யப்பட்டிருக்கிறது என்று. I feel a joy in my spirit right now. இப்பொழுதும் என்னுடைய ஆவியிலே ஒரு மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன். Concerning the many ministers of God who are watching this program. அநேக தேவனுடைய ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். God will build your church. தேவன் உங்கள் ஆலயத்தை கட்டுவார். Come on, lift up your hands and say hallelujah. உங்கள் கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா என்று சொல்லுங்கள். It may be torn down or burned by fire. அது ஒருவேளை கீழே இழுத்து தள்ளப்பட்டிருக்கலாம், நெருப்பினால் எரிக்கப்பட்டிருக்கலாம். Or you are struggling to build it. இல்லாவிட்டால் நீங்கள் அதை கட்டுவதற்காக நீங்கள் மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கலாம். Today God is promising you. இன்றைய தினத்திலும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். I will lay the foundation with sapphire. நான் உங்கள் அஸ்திபாரத்தை இந்திர நீல ரத்னத்தினால் நான் வைப்பேன் என்று. And will make the walls all with colorful gems. எல்லா விதமான சுவற்றையும் மிகவும் வர்ணமான கற்களினால் வைப்பேன் என்று. New people will be added to your church. புதிய ஆத்துமாக்கள் உங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். With multi talents. அநேக தாளந்துகளை கொண்டவர்கள். Just like the colorful gemstones around the wall. பல வர்ணமான கற்களை போல உங்கள் சபையிலே அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். Even your children will be anointed with colorful talents. உங்களுடைய பிள்ளைகள் கூட பல வர்ணமான தாளந்துகளால் அபிஷேகிக்கப்படுவார்கள். You shall weep no more. இனியும் நீங்கள் அழப் போகிறதில்லை. Come on, lift up both your hands and give a loud shout of praise to God. உங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி தேவனுக்கு மிகவும் ஆரவாரமான ஒரு ஸ்தோத்திர பலியை ஏறெடுங்கள். This is the promise that God gives to you for this whole year. இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு இது. Oh you who have been afflicted. ஓ சிறுமைப்பட்டவளே. Oh you who have been tossed about. பெருங்காற்றினால் அடிக்கப்பட்டவளே. Oh you have been not comforted. தேற்றவாத அற்றவளே. Behold, I will lay your walls with colorful gems. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்வேன். And I will lay your foundations with sapphires. நீல ரத்தினங்களின் கற்களினால் உன் அஸ்திபாரங்களை வைப்பேன். You know what this calls for? இது என்னத்துக்கு உங்களை அழைக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? This calls for a song.
இப்பொழுது ஒரு பாடலை கேட்பதற்காக அது உங்களை அழைக்கிறது. This calls for a praise. இப்பொழுது உங்களை துதியின் சத்தத்திற்காக அது உங்களை அழைக்கிறது. And this also calls for a little dance. ஒரு சிறிய நடனத்திற்காகவும் இது உங்களை அழைக்கிறது. How can you stand still when your heart is now full of praise for the wonderful things God is going to do for you? உங்கள் இருதயம் தேவன் உங்களுக்காக செய்ய போகிற நன்மையான காரியங்களால் நிறைந்திருக்கும் பொழுது எப்படி உங்களால் சும்மாய் நின்று கொண்டிருக்க முடியும்? Oh, one more thing I forgot to tell you. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். The needed finances will also be provided for you to build the church. உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள் கூட தேவன் சந்திப்பார் உங்கள் சபையை கட்டி எழுப்புவதற்காக. The needed finances will be given to you for your children's college fees. உங்களுக்கு தேவைப்படுகிற பொருளாதார தேவைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்லூரியின் தேவைகளுக்காக தேவன் அதை உங்களுக்கு அருளி செய்வார். There is one village evangelist watching this program now. ஒரு அருமையான ஊழியக்காரர் கிராமங்களிலே ஊழியம் செய்கிறவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். You are doing ministry in a very remote place. நீங்கள் மிகவும் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Among tribal people. நீங்கள் மலைவாசி மக்கள் மத்தியில நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You are doing this ministry among the tribal people. ஒரு இருசக்கர வாகனம் வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். You are praying to the Lord asking him to bless you with a two wheeler. God is going to bless you with that vehicle in this year. தேவன் அந்த வாகனத்தை உங்களுக்கு இந்த ஆண்டிலும் அருளி செய்ய போகிறார். அநேக தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்ற பிள்ளைகளும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many children who do not have a father or a mother are watching this program even right now. அதுல குறிப்பாக ஒரு சின்ன பொண்ணு. In particular there is a small girl. உன் பேர் ரேவதி. Your name is Revathi. ஸ்கூல்ல உனக்கு ஒரு ஸ்கேல் இல்ல. You do not have a scale in your school. இந்தோ ஸ்கேல் வேணும் ஆண்டவரே என்று நீ ஜெபமிட்டிருக்க. You are praying to the Lord asking him to provide you with a scale. கர்த்தர் உனக்கு கொடுப்பார். The Lord God will give it unto you. He will give you. அவர் உங்களுக்கு கொடுப்பார். Come on everybody, stand up to your feet. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். என்ன மகிழ்ச்சியான நேரம் இப்பொழுது. What a joyful time this is. கண்ணீரெல்லாம் துடைத்துக் கொள்ளுங்க. Let us all wipe away our tears. இப்ப கண்ணீர் வடிக்கிற நேரம் இல்ல. This is not the time to shed your tears. ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடும் நல்ல நேரம் இது. This is the time to dance, sing and rejoice in the Lord. இந்த புத்தாண்டை ஒட்டி ஒரு அழகான பாடலை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். Wow, you may be sighing a relief right now. இப்பொழுது நீங்கள் ஒரு பெரும் மூச்சு விட்டுக் கொண்டிருப்பீர்கள். With all the sweat through the dancing. உங்கள் நடனத்தை நிமித்தம் ஏற்பட்ட வேர்வையின் நிமித்தம். I'm sure this song was a great song of praise and thanksgiving to God. மெய்யாகவே இந்த பாடலானது ஒரு மிகவும் நன்றி செலுத்துகிற ஒரு பாடலாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். So remember this word of promise for this year. இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தை இந்த ஆண்டுக்காக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். If you like a postcard to remember this promise, ஒரு அட்டையின் மூலமாக இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், you can write to our address that you see on your screen right now. இப்பொழுதும் நீங்கள் திரையிலே காண்கிற விலாசத்திற்கு எழுதுங்கள். And we will gladly send you a postcard with this promise. இந்த வாக்கு தத்தத்தை கொண்ட ஒரு அட்டையை நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைப்போம். It is available in English and Tamil. அது ஆங்கிலத்திலும் உண்டு தமிழிலும் உண்டு. If you need in Hindi, we will also do it in Hindi and send it to you. இந்தி மொழியிலே உங்களுக்கு வேண்டும் என்றால் அதை நாங்கள் இந்தியிலும் எழுதி உங்களுக்காக அனுப்பி வைப்போம். My dearly beloved brothers and sisters. எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே. When we look forward to a year. ஒரு ஆண்டுக்கு நாங்கள் முன்னாக நோக்கி பார்க்கும் பொழுது. How does God see the year? தேவன் எப்படி அந்த ஆண்டை பார்க்கிறார்? What is God speaking to us? நம்ம இடத்திலே தேவன் என்ன காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்? How should we conduct ourselves in this year? இந்த ஆண்டிலும் நாம் எப்படி நம்மளை நடத்தி கொள்ள வேண்டும்? Remember what I told you right from the beginning. ஆரம்பம் முதற்கொண்டு நான் உங்களிடத்திலே சொன்ன காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். We should not only keep our eyes on the blessings. ஆசீர்வாதத்தின் மீது மாத்திரம் நம் கண்களை பதிய வைக்க கூடாது. Because when you walk right before God. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கும் பொழுது. The blessings will follow you continually. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். See, in Psalms 23 it is written. சங்கீதம் 23 இவ்விதமாக சொல்கிறது. The first verse says. முதலாவது வசனம் இப்படி சொல்கிறது. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். I don't need anything else. நான்
தாழ்ச்சி அடையேன். He will bring me to green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு வருவார். And make me lie down by the moving waters. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அமர செய்வார். Who is doing all this for you? யார் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்காக செய்கிறார்? The great good shepherd. The சர்வ வல்ல மேய்ப்பர் உங்களுக்கு அதை செய்கிறார். Because when you become a sheep, ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஆடாக மாறும் பொழுது He like a shepherd will lead you. அவர் ஒரு மேய்ப்பரை போல உங்களை வழி நடத்தி செல்வார். So as a sheep, what should the sheep do? ஒரு ஆடாக இருந்து அந்த ஆடு என்ன செய்ய வேண்டும்? What is the characteristics of a sheep? ஒரு ஆட்டினுடைய குணாதிசயங்கள் என்ன? It is meekful. முதலாவது அது மிகவும் தாழ்மை உள்ளது. And is very obedient. மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளது. And it follows the shepherd. அது மூன்றாவதாக அது மேய்ப்பனின் பின்னாக செல்கிறது. If you set your heart to do this, இதை செய்வதற்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் வைக்கும் பொழுது, then the last promise in chapter 23 tells you, கடைசி ஆசீர்வாதம் 23 அதிகாரத்திலே உங்களுக்கு சொல்கிறது, surely goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடர்ந்து வரும் என்று. You don't need to go after goodness and mercy. நீங்கள் நன்மையும் கிருபைக்கும் பின்னாக செல்ல வேண்டியது அல்ல. Mercy and goodness will follow you. நன்மையும் கிருபையும் உங்களுக்கு பின்னாக கடந்து வரும். I feel a stirring in my spirit right now to tell you. என்னுடைய ஆவிக்குள்ளே ஒரு ஊந்துதலை நான் உணர்கிறேன் இப்பொழுதும் உங்களிடத்தில் சொல்வதற்காக. Whenever God's people encounter dangers, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆபத்துக்கு நேராக வந்தபொழுது, and surely dangers will come in this year onwards, மெய்யாகவே இந்த வருடத்திலும் அநேக விதமான ஆபத்துகள் வரும். Dangers are in store ahead for the people of God. தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆபத்து ஆனது ஏற்கனவே முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. When the children of Israel came out of Egypt, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபொழுது, they came out of 400 years of bondage and slavery. 400 வருடம் அடிமை தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். They thought they were free. அவர்கள் நினைத்தார்கள் நாம் இப்பொழுது எல்லாவற்றிலும் நாம் ஃப்ரீயா இருக்கிறோம் என்று. They have independence right now. இப்பொழுது அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. And they were walking towards the promised land. வாக்குத்தரப்பட்ட கானானை நோக்கி அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். But 3 days after enjoying freedom, 3 நாள் அவர்கள் சுதந்திரத்தை அனுபவித்த பிறகு, that freedom was short lived. அந்த சுதந்திரமானது மிகவும் குறுகிய காலத்திற்கு மாத்திரம் தான் இருந்தது. Because their old masters came chasing after them. ஏனென்றால் அவருடைய பழைய எஜமான்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். There was danger ahead. அவர்களுக்கு முன்பாக ஆபத்து காத்து கொண்டிருந்தது. They were walking towards their freedom. அவர்களுடைய சுதந்திரத்துக்கு நேராக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். Yet there was danger running, chasing after them. ஆனாலும் ஆபத்து அவர்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. But in the midst of that, ஆனால் அவற்றின் மத்தியிலும், the great shepherd, the Lord God, was going before them. The மெய்யான மேய்ப்பர் அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தார். He was looking at them. அவர்களை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருந்தார். He was looking before them. அவர்களுக்கு முன்பாக அவர் பார்த்து கொண்டிருந்தார். Looking at them. அவர்களையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். And also looking behind them. அவர்களுக்கு பின்னாகவும் பார்த்து கொண்டிருந்தார். He was looking at the past, the present and the future. கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை அவர் நோக்கி கொண்டிருந்தார். Only God can do that for you. தேவனால் மாத்திரம் தான் அதை உங்களுக்காக செய்ய முடியும். Your future is very secured in God. உங்களுடைய எதிர்காலமானது தேவனுக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கிறது. Your presence is secured in God. உங்களுடைய நிகழ்காலம் தேவனுக்குள்ளாக உறுதியாக இருக்கிறது. And your past has been erased by the blood of the Lord Jesus. உங்களுடைய கடந்த காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. Your life is surely anchored in God. உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய அஸ்திபாரத்திற்குள்ளே நிற்கிறது. Your old enemy came chasing after them. பழைய எதிராளி அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். But in every step of the way, அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு கால் அடிகளிலும்
போனாலும் whatever difficulties they face அவர்கள் என்ன விதமான கஷ்டத்தை அவர்கள் சந்தித்தாலும் the Lord God was more than enough for them ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார் how did this happen இது எப்படி நடந்தது because they followed God with all their hearts ஏனென்றால் அவர்கள் முழு மனதோடு ஆண்டவராகிய தேவனை பின்பற்றி சென்றார்கள் for 40 years walking in the wilderness 40 வருடமாக அவர்கள் வனாந்தரத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் God went before them like a pillar of cloud by day and a pillar of fire by night தேவன் அவர்களுக்கு முன்பாக ஒரு அக்கினியின் தூணாக கடந்து சென்றார் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி தூணாகவும் அவர்கள் முன்பதாக அவர் கடந்து சென்றார் அவர்களோ ஆட்டுக்குட்டியே போல் அவர்களை பின் தொடர்ந்து சென்றார்கள் They were following after the Lord God just like a sheep follows after its shepherd My dearly beloved sons and daughters எனக்கு மிகவும் அருமையான குமாரர் குமாரத்திகளே Again and again I feel the stirring in my spirit to tell you என்னுடைய ஆவியிலே நான் மறுபடியும் மறுபடியுமாக ஊந்தப்படுகிறேன் உங்களிடத்திலே சொல்வதற்கு Dangers are ahead உங்களுக்கு முன்பாக ஆபத்துகள் இருக்கிறது Dark clouds are ahead கரும் மேகங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது The political forces will work against the people of God அரசியல் எல்லா சூழ்நிலைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்யும் Laws will be enacted in many nations against the people of God from this time onwards இந்த வினாடி முதற்கொண்டு अनेक விதமான நஷ்டங்கள் अनेक விதமான இழப்புகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வரும் We may feel afflicted நாம் ஒடுக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம் We may feel tossed about நாம் இங்கும் அங்கும் அடிபட்டவர்களை போல இருக்கலாம் We may feel comfortless நாம் யாரும் நம்மை தேற்றவர் இல்லாமல் இருக்கிறதே போல இருக்கலாம் But in the midst of all that ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் your foundation is on a very strong stone like a sapphire உங்களுடைய ஆஸ்திபாரமானது மிகவும் உறுதியான கல் ஒரு இந்திர நீல ரத்தினத்தை போல ஒரு உறுதியான கல்லின் மீது இருக்கிறது sapphire is a hard stone இந்திர நீல ரத்தினம் கல் மிகவும் ஒரு உறுதியான கல் you know some very expensive watches that you can buy there மிகவும் விலை பெற்ற கடிகாரங்கள் இருக்கிறது கை கடிகாரங்கள் the glass of the watch is made of sapphire அதனுடைய கண்ணாடி ஆனது இந்த இந்திர நீல ரத்தின கல்லினால் செய்யப்பட்டிருக்கிறது and they are scratch proof அவற்றின் மீது எந்த ஒரு ஒரு சிறு கீறல் கூட விழாது and they are quite practically unbreakable அவற்றை நீங்கள் உடைக்க முடியாது because they are made of very hard stone glass like sapphire ஏனென்றால் அவர்கள் மிகவும் ஒரு கடினமான கல் இந்திர நீல ரத்தின கல்லே போன்ற ஒரு கற்களினால் செய்யப்பட்டவைகள் that's how god is going to lay your foundation அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஆஸ்திபாரத்தை வைக்க போகிறார் your foundation will not be on a shaky ground உங்களுடைய ஆஸ்திபாரமானது ஒரு நிலையற்ற ஒரு கற்களின் மேல் இருக்க போகிறது இல்லை it will be on a hard stone அது மிகவும் ஒரு உறுதியான கல்லின் மீது இருக்கும் your life is not going to be dull and boring and dark and unsure உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு வெறுமையான வாழ்க்கையாக இருக்க போகிறதல்ல it's going to be very colorful அது மிகவும் பல வர்ணம் நிறைந்த வாழ்க்கையாக அமைய போகிறது you know you may have heard of this person called Joseph in the old testament பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் he was the darling of his father Jacob அவர் தன்னுடைய தகப்பனார் யாக்கோபுக்கு மிகவும் ஒரு அருமையான புத்திரர் and the father made him a coat of many colors தகப்பனார் பல வர்ண அங்கி அவருக்காக செய்தார் and he put on that coat அந்த பல வர்ண அங்கி அவர் தரித்துக் கொண்டிருந்தார் so many multicolors அதிலே பல வர்ணங்கள் இருந்தது and when he walked in the streets அவர் தெருக்களிலே நடந்து சென்றபோது everybody will look at him எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள் people cannot see our inner garment மக்களாலே நம்மளுடைய உள்ள ஆடைகளை பார்க்க முடியாது but what we are wearing on the outside everybody can see நாம் வெளியே போட்டிருக்கிற உடையை எல்லாராலையும் பார்க்க முடியும் so they saw the colorful coat that Joseph was wearing யோசேப்பு அணிந்து கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அனைவரும் பார்த்தார்கள் in the same manner அதே போல no one can see the foundation யாராலயுமே உங்களுடைய அஸ்திபாரத்தை பார்க்க முடியாது because foundation is under the ground ஏனென்றால் அஸ்திபாரமானது பூமிக்கு அடியிலே இருக்கிறது but now
God says. ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார். All the walls around you. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மதில் சுவர்கள். The outer garment that you are wearing. நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிற வெளி ஆடையானது. Will be so colorful. அது மிகவும் பல வர்ணம் நிறைந்த ஆடையாக இருக்கும். Which means. அப்படி என்றால். You are not going to suffer lack. All throughout this year. இந்த வருடம் முழுவதும் எந்த விதமான ஒரு குறையும் நீங்கள் சந்திக்க போகிறதில்லை. In whatever difficulties you will face. நீங்கள் சந்திக்கிற எந்த விதமான கடினமான சூழ்நிலைகளிலும். Your bread and your water will be sure. உங்களுடைய அப்பமும் உங்களுடைய தண்ணீரும் உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். Because the good shepherd who goes before you will provide for you. ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக செல்கிற நல்ல மேய்ப்பரானவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார். I am reminded of an incident in the Bible right now. வேதாகமத்திலே நடைபெற்ற ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இப்ப நினைப்பூட்டப்படுகிறது. There is a book in the Bible called First Kings. ஒன்று ராஜாக்கள் என்ற ஒரு புத்தகம் வேதாகமத்திலே உள்ளது. In chapter 17 you will read. 17 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். The prophet Elijah prophesied of a drought for 3 years. எலியா தீர்க்கதரிசி 3 வருடங்களுக்கு வறட்சியை அவர் ஒரு தீர்க்கதரிசனமாக சொன்னார். Everything dried up. எல்லா விதமான காரியங்களும் வறண்டு போனது. And there was scarcity for food and water. அப்பொழுது தண்ணீரும் ஆகாரத்திற்கும் பற்றாக்குறை இருந்தது. But God looked at his servant Elijah. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியக்காரர் எலியாவை நோக்கி பார்த்தார். Elijah is my servant. எலியா என்னுடைய ஊழியக்காரர். I have to take care of my servant. என்னுடைய ஊழியக்காரனை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So God told Elijah. ஆண்டவராகிய தேவன் எலியாவை பார்த்து சொன்னார். Go and stay by the brook called Cherith. கேரித் ஆற்றண்டையிலே நீ போய் அமர்ந்து காத்து கொண்டிரு. நான் சொல்லும் வரை அந்த இடத்திலே நீ அமர்ந்திரு என்று. If you go by the brook, there's water to drink. நீர் அந்த ஆற்றண்டையிலே செல்லும் பொழுது உனக்கு அங்கே தண்ணீர் கிடைக்கும். But how can you just survive by drinking water? தண்ணீரை மாத்திரம் குடித்துக் கொண்டு எப்படி உயிர் வாழ முடியும்? God said. தேவன் சொன்னார். Don't worry, Elijah. கவலைப்படாதே. Every morning and every evening. ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் இரவு வேளைகளிலும். I will send you meat and bread. நான் உனக்கு அப்பத்தையும் உனக்கு கறியையும் அனுப்புவேன் என்று. Like a hamburger. ஒரு பர்கரை போல. Because in a burger there is bread and meat. ஒரு பர்கர்ல அப்பமும் இருக்கும் அங்கே நடுவுல கறியும் இருக்கும். So God gave non-vegetarian delicious food to his prophet. தேவன் அருமையான அசைவ உணவத்தை தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு அருளி செய்தார். So Elijah was wondering. எலியா நினைத்துக் கொண்டே இருந்தார். The scarcity of food. எங்கு பார்த்தாலும் உணவு பற்றாக்குறை. Where is meat going to come? எங்கிருந்து எனக்கு ஆகாரம் வரப்போகிறது? But anyway, he believed God. ஆனாலும் அவர் தேவனை விசுவாசித்தார். Early next morning. அடுத்த நாள் விடிய காலையிலே. One crow came flying. அப்பொழுது ஒரு காக்கா பறந்து வந்து கொண்டிருந்தது. It had meat in its mouth. அது தன்னுடைய வாயிலே ஆகாரத்தை வைத்துக் கொண்டிருந்தது. And it brought bread. அது அப்பத்தையும் கொண்டு வந்தது. For 3 years God provided for Elijah like that. 3 வருடங்களாக ஆண்டவராகிய தேவன் எலியாக்கு அப்படி உணவை அருளி செய்தார். And he will do it for you. அப்படியே அதே வண்ணமாக அவர் உங்களுக்கும் செய்வார். Hallelujah. Hallelujah. He will do it for you. அவர் உங்களுக்கும் அதை செய்வார். They who put their trust in the living God. தேவனாகிய கர்த்தர் மீது தங்கள் நம்பிக்கையை வைக்கிறவர்கள். Shall suffer no lack. அவர்களுக்கு எந்த விதமான குறையும் நேரிடக போகிறது இல்லை. In the year 1986 the Lord told me to go to Ladakh. 1986 ஆண்டு ஆண்டவர் என்னை பார்த்து லடாக்கு செல்ல சொன்னார். And as I was packing my bag to go, நான் என்னுடைய உடைமைகளை எல்லாம் தயார் செய்து போகுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருந்த வேளையில், the Lord told me you don't need many of these things. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், இதிலே அநேக காரியங்கள் உனக்கு தேவையில்லை என்று. Just have one set of cloth. ஒரே ஒரு மாற்று ஆடையை நீ வைத்துக் கொண்டு போ என்றார். மாற்று ஆடையே கிடையாது, உடுத்தின உடையோட நீ போ. The Lord asked me to go with a cloth that I was wearing. மாற்று ஆடையே தேவையில்லை உனக்கு. You don't need a dress to change into. So I just carried a bag full of tracks. நான் என்னுடைய பை முழுவதுமாக வெறும் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு சென்றேன். I didn't know the journey is going to be a 12-day long trek in the wilderness. அந்த பயணமானது 12 நாட்களாக ஒரு வனாந்திரத்திலே நான் செல்ல வேண்டும் என்பதை குறித்து எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஞானமே இல்லாமல் இருந்தது. அறிவே இல்லை. I did not have any knowledge. And I didn't even know that it's going to be a mountainous journey, a walk that will be over 12,000 feet.
பன்னெண்டாயிரம் அடிகள் உயரமாக அந்த மலையின் மீது நான் ஏற வேண்டும் என்பதை குறித்து எனக்கு தெரியவில்லை. I didn't even know that there's not going to be any hotel along the way. அந்த வழி முழுவதும் எந்த விதமான உணவு விடுதியும் இருக்க போவதில்லை என்பது கூட எனக்கு தெரியவில்லை. So when we started the journey, நாங்கள் அந்த பயணத்தை ஆரம்பித்த பொழுது, an American couple were also walking on the same route as we were. நான் போய் கொண்டிருந்த அதே வழியாக ஒரு அமெரிக்க தம்பதியர்கள் எங்களோடு கூட கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். சோ வி ஜஸ்ட் வாக்ட் டுகெதர் வித் ஈச் அதர். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அண்ட் டு மேக் எ லாங் ஸ்டோரி வெரி ஷார்ட். அந்த கதையை சுருக்கி சொல்வதற்கு, ஆல் டூரிங் த ஜர்னி ஃபார் 6 days, அந்த பயணம் முழுவதுமாக 6 நாட்களாக, God appointed that family to provide meals for me. அந்த தம்பதி மூலமாக தேவன் எனக்கு ஆகாரத்தை கொடுக்க வழிவகுத்தார். See how good God is. எவ்வளவு அருமையான தேவன். In total wilderness, like how the children of Israel walked for 40 years in the wilderness of Sinai. இஸ்ரவேல் மக்கள் எப்படி 40 வருடங்களாக சீனாய் வனாந்தரத்திலே நடந்து சென்றார்களோ, God provided food. தேவன் ஆகாரத்தை எனக்கு கொடுத்தார். The same way he will do it for you. அதே வண்ணமாக அவர் உங்களுக்கும் அருளி செய்வார். Difficult times are coming. மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. Difficult days are coming. மிகவும் கடினமான நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. Please be forewarned. உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். Laws of the land will be formulated against the people of God. தேசத்தில் உள்ள எல்லா சட்டங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவைகள் உருவாக்கப்படும். பல சட்டங்கள் புதிதாக எழுதப்பட்டு அதனுடைய மிக முக்கியமான குறிக்கோள் குறி கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். Many new laws will be written, and their idea and their focus will be against only the children of the Lord, the Christians. And there are scriptural proofs in the Bible for such precedents. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக வேதாகமத்திலே ஆதாரங்கள் உண்டு. You must read the book of Daniel very carefully. நீங்கள் தானியேல் புத்தகத்தை மிகவும் நேர்த்தியாக படிக்க வேண்டும். In chapter 3 and chapter 6. 3rd chapter, 6th chapter. And also read the book of Esther. எஸ்தர் புத்தகத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். நேஷனல் லா வர் மேட் டு அட்டாக் காட்லி பீப்பிள். தேசத்தின் சட்ட திட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தாக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டது. My dearly beloved brothers and sisters and sons and daughters. எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, குமாரர் குமாரத்திகளே. On December the 10th of last year. டிசம்பர் 10th கடந்த வருடத்திலே, as I was waiting on God, தேவனுடைய சமூகத்திலே நான் காத்து கொண்டிருந்த பொழுது, I saw in a vision the number 70. 70 என்ற எண்ணை என்னுடைய தரிசனத்திலே நான் பார்த்தேன். And the Lord Jesus told me, ஆண்டவராக இயேசு என்னை பார்த்து சொன்னார், look out for this number 70. இந்த எண் 70 நீ பார்த்து கொண்டிரு என்று. The coming new year 2017 will be the year of the 70. வரப்போகிற ஆண்டு 2017 ஆனது 70th ஆண்டாக இருக்கும். And the number 70 signifies the year of a turning around. 70 என்பது ஒரு வருடத்தின் சுற்றுப்புறத்தை குறிக்கிறது. What does it mean turn around? சுற்றி வருவது என்றால் என்ன? If you have been to an airport, ஒரு விமான ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால், or if you have ever been on a flight, இல்லாவிட்டால் ஒரு ஏரோப்ளேன்ல நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால், the plane will be parked near the air terminal. அந்த விமானம் ஆனது அந்த விமான நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். After all the passengers have boarded the plane, அதில் பயணிக்க வேண்டியவர்கள் எல்லாரும் அந்த பிளேன்ல ஏறின பின்பு, the plane will move slowly towards the runway. அந்த விமானம் ஆனது அந்த ஓடு தளத்திற்கு நேராக சென்று கொண்டே இருக்கும். It will move slowly near to the runway. அது மிகவும் பொறுமையாக மெதுவாக சென்று அந்த ஓடு தளத்தினுடைய எண்டுக்கு வரும். Then you will turn
around on the runway. அது அப்படியே சென்று அது அப்படியே திரும்பி அந்த ஓடுதளத்திற்கு வரும். It will position itself on the runway to take off. அது அந்த ஓடுதளத்திலே தன்னை நேராக நிறுத்தி கொண்டு மேலே பயணிக்கிறதற்காக ஆயத்தமாகும். That's what this year of turning around is. இந்த ஆண்டும் கூட அப்படியேதான் ஒரு திருப்பு முனையின் ஆண்டாக இருக்க போகிறது. It will turn around and wait to take off. அது முற்றிலும் சுற்றி வந்து அது மேலே ஏறி செல்வதற்காக காத்து நிற்கும். And the sign is the number 70. அதனுடைய தரிசனம் என்னவென்றால் எண் 70. What is the spiritual significance of the number 70? இவற்றின் ஆவிக்குரிய முக்கியத்துவம் என்ன? இந்த எண் 70-இன் ஆவிக்குரிய முக்கியத்துவம் என்ன? The number 70 signifies like a cut off period. ஒரு முடிவு காலத்தை இந்த 70 என்பது குறிக்கிறது. If you read Psalms chapter 90 and the verse 10. சங்கீதம் 90:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது. The Bible tells us the age or the lifespan of a person is 70 years or if he has more faith and more strength 80 years. வேதாகமம் சொல்கிறது ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலமானது 70 வருடம் அவனுக்கு பலத்தின் மிகுதியால் ஒரு 80 வருடம் கூட கூட்டி கொடுக்கப்படும். You know the first man lived for more than 900 years. ஆதி மனிதன் 900 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்ந்தான். Then from that time onwards age begins to reduced. அந்த காலம் முழுது வயதானது கம்மியாகப்பட்டது. Then during the time of the prophet Noah. நோவா தீர்க்கதரிசியின் காலத்திலே. In Genesis chapter 6 it tells us. ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே அது சொல்கிறது. The age of man has been reduced to 120. மனிதனுடைய வாழ்க்கை 120-க்கு குறைக்கப்பட்டது. So that was the average age of everybody. அதுதான் எல்லாரோட ஒரு வயது குறிக்கோள். But now from that time in Noah up to the time of the book of Psalms. Nova kaalathil irundhu sangeethathin kaalam varaikkum. The age has been reduced from 120 to now 70. 120 vayathil irundhu ippozhudhu adu 70 aga kuraikkapattirukkirathu. Now the cut off time of an average age is 70. ippozhudhu ellarkkum neemikkappatta oru kurikkappatta oru kaalamaanadhu 70 varudam. So remember this. Idhai neenga nandraaga naavaga vaithukollunga. 70 signifies a cut of period. 70 என்பது ஒரு முடிவு காலத்தை குறிக்கிறது. So which means something that has been happening in the past. கடந்த காலத்திலே நடந்து கொண்டிருந்த ஒரு காரியமானது. Now God is cutting it off. இப்பொழுது தேவன் அதை அறுத்து விடுகிறார். So that period of time that has taken place in the past will be no more. கடந்த காலத்திலே நடைபெற்றிருந்த காரியங்கள் இனியும் இருக்காது. That's the first thing to take note of the spiritual significance of the number 70. 70-இன் ஆவிக்குரிய முக்கியத்துவம் முதலாவது என்ன என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். And the second thing that you will read is இரண்டாவது காரியம் 70 also signifies of 70 palm trees by the spring of Elim. 70 என்பது ஏலிமில் இருந்த 70 பேரிச்ச மரங்களையும் குறிக்கிறது. In Exodus chapter 15 verse 27. யாத்ராகமம் 15 அதிகாரம் 27 வசனம். And Numbers chapter 33 verse 9 tells us like that. என்னாகமம் 33:9 அதை குறித்து நமக்கு சொல்கிறது. What does palm trees signify? பேரிச்ச மரங்கள் எதை குறிக்கிறது? It signifies righteousness. அது நீதியை குறிக்கிறது. The Bible says the righteous are like the palm trees. வேதாகமம் சொல்கிறது நீதிமான் பனையை போல செழித்தோங்குவான். Secondly, again the Bible also tells us. இரண்டாவதாக வேதாகமம் மறுபடியும் நமக்கு சொல்கிறது. God selected 70 elders of Israel aside on Mount Sinai to see him. சீனாய் மலையின் மீது தேவன் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரை தேர்ந்தெடுத்தார். Exodus chapter 24 verse 1 and 9 tells us like that. யாத்ராகமம் 24 அதிகாரம் 1 வசனம் 9 வசனம் அதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. And Numbers chapter 11 verse 16 to 25 tells us. என்னாகமம் 11 அதிகாரம் 16 வசனம் முதல் 25 வசனம் வரைக்கும் நமக்கு சொல்கிறது. That the 70 elders were anointed with the Holy Spirit and they began to prophesy. இந்த 70 மூப்பர்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். So what does this signify? இது என்னத்தை குறிக்கிறது? There is going to rise up a new breed of church leaders. ஒரு புதிய சபை
சபை தலைவர்கள் எழும்பி இவர்கள் பணமரத்தை போல தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக காணப்படுவார்கள். New breed of church elders are going to rise up and they are going to see being seen as a righteous people before the Lord God. இந்த தலைவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு These leaders they will be filled with the anointing of the Lord God. The கடைசி கால தீர்க்கதரிசன அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்கள். And they will be filled with the end days anointing. ஒரு புதிய சமுதாயம் தலைமுறை எழும்பும். A new society will rise up. இந்த தலைமுறை தேவனை தரிசிப்பார்கள். This generation they will see God. இவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டார்கள். They will not lean to the right or to the left. பனைமரம் பாருங்க நேரா நிமிர்ந்து வளர்ந்து நிற்கும். If you could just look like a palm tree it will just stand straight. அப்படி தான் அவருடைய இதயம் இருக்கும். Their heart will also be like that. அப்படி தான் அவருடைய சிந்தை இருக்கும். Their thought will also be like that. அப்படி தான் அவருடைய கிரியைகள் இருக்கும். Their deeds will also be like that. அப்படி தான் அவருடைய நடப்பாதையும் இருக்கும். The way that they work will also be like that. எல்லாமே நீதி நிறைந்ததாக காணப்படும். Everything will be full of righteousness. அவர்கள் நடுவிலே மாய்மலத்தனம் காணப்படாது. There will not be any kind of deception that is seen in them. தீமை செய்வதற்கு அவருடைய கால்கள் விரிந்து ஓடாது. Their legs will not run swiftly in order to do evil. அவருடைய கரங்கள் நீதி கிரியைகள் செய்யும்படியாக இருக்கும். Their hands will do their own to do righteous deeds. அவருடைய கண்கள் தேவனே உற்று பார்க்கும் கண்களாக இருக்கும். Their eyes will always be looking very sternly on to the Lord God. உறங்கூறாது அவருடைய நாவுகள். They will not cuss. தீமையை நோக்கி பார்க்காது அவருடைய கண்கள். Their eyes will not look at the evil. வெட்டி கதைகள் உட்கார்ந்து பேசாது அவருடைய உதடுகள். Their lips will not speak about unnecessary things. இப்படிப்பட்ட ஒரு புதிய சந்ததி கர்த்தர் எழுப்புவார். The Lord God will raise up such a kind of new breed of generation. 70 என்ற தலைவர்களை போல ஒரு புதிய சந்ததி. A new generation just like these 70 elders. பாருங்க பரலோகத்தில் ஒரு கணக்கு இருக்குது. There is a calculation in heaven. ஒரு முறை பேதுரு ஆண்டவராகிய இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். One time Peter looked at the Lord Jesus and he asked him a question. ஆண்டவரே எத்தனை முறை என்னுடைய அயலானை நான் மன்னிப்பது? How many times should I forget my enemy? அதுக்கு அவர் சொன்னாரு. He said to him, 70 முறை நீ அவர்களை மன்னிக்க வேண்டும். He told him 770 times you need to forgive them. ஒன்னு 7 முறைனு சொல்லிருக்கலாம் அல்லது 70 முறைனு சொல்லிருக்கலாம். You could have said 7 times or 70 times. அது என்ன 70 முறை? Why is that that he is saying 770 times? அது ஏதோ ஒரு பரலோக கணக்காக இருக்கிறது. It is an heavenly calculation. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். That is a reason as to why the Lord Jesus has told like that. 70 என்றால் 490 ஆகும். If you multiply 7 into 70 it is 490. இப்ப நான் அன்பு மகள் நான் அவர்களுக்கு விரோதமாக ஒரு தவறு செய்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்க. Just imagine that I'm doing something wrong against my dear daughter over here. அவங்க வந்து அப்பா அவங்களை நான் மன்னிக்கிறேன். She immediately says, Father, I forgive you. அடுத்த முறை அவங்க மனசை நான் வேதனைப்படுத்துறேன். The next time I'm hurting her. அவங்க திரும்ப மன்னிக்கறாங்க. She again forgives me. அவங்க சவுத்துல வந்து ஒரு கணக்கு போடுறாங்க, பால் கணக்கு போடுற மாதிரி. She just puts a calculation on the wall. 1 2 She puts a calculation 1 2 3 and so on. அப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். I'm just keeping on doing like this. அவங்களும் எவ்வளவுதான் சவுத்துல வந்து கோட போடுறது. How much times is she going to keep a calculation on that wall? அவங்க சின்ன பொண்ணே வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க. Daughter will come and she will scream at her mother. மெய்யாகவே அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. Truly she has a small kid. அந்த பொண்ணு வந்து சொல்லும். That kid will come and tell her. அம்மா என்ன விட நீ அதிகமா கோடு போடுற செவுத்துலன்னு. You are putting a lot of lines on the wall more than me. கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு போட்டு கணக்கு அவங்களே மறந்துடுவாங்க. After some time she will forget the calculation. இதத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்ல வருகிறார். This is what the Lord God is trying to tell. என்னவே வேண்டாம். You need not count. அவங்களை மன்னித்துக்கொண்டே இருங்க அப்படின்னு. You need to keep on forgiving them. இது ஏதோ ஒரு பரலோக கணக்காக இருக்கிறது. This is some kind of heavenly calculation. அப்போ என்னவே கூடாதென்றால் இந்த புதிய சந்ததி எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும்? If you need not count, then how should this new breed of generation be? எபிசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. Ephesians chapter 5 and verse 2 says, அன்பில் நடங்க. You need to walk in love.
அதே எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. In the same book of Ephesians chapter 4 and verse 23 we read. புதிய மனிதர்களாக மாறுங்க. You need to be transformed as a new person. 25வது வசனம் சொல்கிறது. Verse 25 says. புதிய மனிதனாகிய சர்வ குணங்களால் தரித்து கொள்ளுங்க. You need to dress yourself with the characters of the new man. அப்ப இப்படி புதிய மனிதனால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் a person who has been transformed because of this new person அன்பில் நடக்கிற ஒரு மனுஷன் a person who walks in love இவனே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கடைசி காலத்தின் புதிய சந்ததியாகும் he himself is the new generation that has been chosen by the lord god அது மட்டுமல்லாமல் not only that அந்த 70 இஸ்ரவேலுடைய மூப்பனார்கள் தேவனை சீனாய் மலையின் மேலே சந்தித்த பொழுது when this 70 elders of israel met the lord god on mount sinai வேதம் சொல்கிறது பாருங்க just look at as to what the word of the lord says அங்க யாத்ராகமம் 24வது அதிகாரம் 11வது வசனத்துல in exodus chapter 24 and verse 11 but on the nobles of the children of israel he did not lay his hand so they saw god and they ate and they drank இஸ்ரவேல் புத்திரரின் மீது அவர்கள் தங்களுடைய கரங்களை வைக்கவில்லை அவர்கள் உண்டு தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் So what did they do on Mount Sinai? சீனாய் மலையின் மீது அவர்கள் என்ன செய்தார்கள் They got a privilege that nobody else had யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அனுபவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது We may all envy them நாம் யாவரும் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ள கூடும் They had a dinner with God தேவனோடு கூட உணவை அருந்தினார்கள் You may wonder did you heard rightly right now நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நீங்கள் சரியாக தேவனிடத்திலிருந்து கேட்டீர்களா என்று You know today is new year இது புதிய வருடம் You all may have had delicious lunch மிகவும் அருமையான மதிய உணவை நீங்கள் எல்லாரும் உண்டிருக்க கூடும் And after this meeting you'll have another great dinner இந்த கூட்டம் முடிந்த பிறகு மிகவும் அருமையான இரவு உணவை நீங்கள் அருந்துவீர்கள் In the same manner the 70 elders of israel sat down for a great meal with god அதே வண்ணமாக இஸ்ரவேலின் 70 மூப்பரும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக மிகவும் அருமையான உணவை உண்பதற்காக அமர்ந்தார்கள் and the original hebrew bible tells us they drank wine with god எபிரேயர் வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் தேவனோடு கூட மதுபானத்தை அருந்தினார்கள் என்று That wine is grape juice. அந்த மதுபானம் என்பது என்றால் திராட்சை ரசம். You will be very surprised to hear now. இப்பொழுது இதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். The word wine in Hebrew is yayin. திராட்சை ரசம் என்பது எபிரேய பாஷையில் யாஹின் என படுகிறது. And in Hebrew every word has a number. எபிரேய பாஷையிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எண் குறிக்கப்பட்டிருக்கிறது And the word yayin number is 70 யாஹின் என்ற எண்ணின் வார்த்தையினுடைய எண் என்ன என்றால் 70 So what does that 70 represents here 70 என்பது எண்ணத்தை இங்கே குறிக்கிறது It is to ascend up to meet with god தேவனோடு ஒரு சந்திப்பை பெறுவதற்காக மேலே நோக்கி செல்வது So this is the year of the 70 to ascend up spiritually to meet with god இந்த ஆண்டு 70வது ஆண்டு நாம் மேல் நோக்கி சென்று ஆவிக்குரிய விதத்திலே தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய ஒரு ஆண்டு my dearly beloved young sons and daughters எனக்கு மிகவும் அருமையான குமாரர் குமாரத்திகளே and all young evangelists எல்லாம் இளப்போதகர்களே சுவிசேஷகர்களே and young ministers of god தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இளம் ஊழியர்களே please take note நீங்கள் இதை குறித்துக் கொள்ளுங்கள் your time has now come உங்களுடைய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது to mount up on the horse and gallop நீங்கள் குதிரையின் மீது ஏறி நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய காலம் your time has come to go up to the next level உங்களுடைய நேரம் வந்து விட்டது நீங்கள் அடுத்த பரிமாணத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் you should not just sit where you are in your spiritual life உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அப்படியே அமர்ந்து விடக்கூடாது however your life has been till last year
கடந்த வருடம் வரைக்கும் எப்படி உங்கள் வாழ்க்கை இருந்ததோ from today onwards இந்த நாள் முதற்கொண்டு it should go up one step higher ஒரு அடி ஒரு மேல் நோக்கி அது செல்ல வேண்டும் your relationship with god உன் தேவனோடுக்குள்ள உங்களை ஐக்கியம் the works that you do for god நீங்கள் தேவனுக்காக செய்கிற கிரியைகள் your walk before god நீங்கள் தேவனுக்கு முன்பாக செல்கிற நடை should go up one level up higher ஒரு அடி அது மேலே செல்ல வேண்டும் when you do that நீங்கள் அதை செய்யும் பொழுது then the hand of the lord will be stretch out towards you அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படும் to feed you with bread and wine அப்பத்தினாலும் ரசத்தினாலும் உங்களை போஷிப்பதற்காக even right now I am seeing இப்பொழுதும் நான் பார்க்கிறேன் all this new breed of leaders இந்த புதிய தலைவர்கள் you will receive a scroll in your heart இப்பொழுதும் உங்களுடைய இதயத்திலே ஒரு சுருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் the scroll is written of the new plans of god for you தேவனுடைய புதிய திட்டங்களை கொண்ட ஒரு ஸ்க்ரோல் உங்களுடைய இதயத்திலே வைக்கப்படுகிறது when you sit in the presence of god நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே அமரும் பொழுது when you purpose to go up higher ஒரு அடி நீங்கள் மேல் நோக்கி செல்ல வேண்டும் நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது the will of god and the plans of god that are written in the scroll and the surulile ezhudapatta devanudaiya thittangal theermanangal that scroll will be unfurled one at a time and the scroll anadu oru oru pakkamaga thiruppapadum recently we conducted a 3 days of fasting and prayer for all our staffs samibathile 3 naal upavasa koodugai engalude aluvagathile pani seigiravargalukkaga yerpad seiyapattan I gathered all our staffs to fast and pray to prepare ourselves for the new year engalude aluvagathile வேலை செய்கிறவர் எல்லாரும் ஒன்றாக கூடி உபவாசித்து இந்த புதிய வருடத்திற்காக ஆண்டவருடைய பாதத்திலே காத்துக் கொண்டிருந்தோம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக ஏறெடுக்கப்பட்ட முதலாவது ஜெபத்திற்காக நான் அவர்கள் முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது I saw a huge rolled up bundle came and put in that prayer hall அப்பொழுது அந்த ஜெப அறையிலே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பண்டில் பேப்பர் வந்து அப்படியே போடப்பட்டதை நான் கண்டேன் இட் வாஸ் a bundle of fine linen அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மெல்லிய வஸ்திரம் ஒரு மெல்லிய வஸ்திரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சுருளாக அது போடப்பட்டது and it was of multi colors அது பல வர்ணங்களினால் நிறைந்த ஒரு வஸ்திரமாக இருந்தது like the colors of the rainbow அது ஒரு ரெயின்போ வானவிலின் நிறங்களை போல இருந்தது and it was just rolled up அது அப்படியே சுற்றி வைக்கப்பட்டிருந்தது and kept at the back of that prayer hall அந்த ஜெப அறைக்கு பின்னாக அது வைக்கப்பட்டிருந்தது and an angel of the lord told me அப்பொழுது ஒரு தேவ தூதர் என்னை பார்த்து சொன்னார்கள் this bundle is the promises of god for all these staffs இந்த சுருள் ஆனது உங்கள் வேலை செய்கிற எல்லாருக்காகவும் தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் and this will be unfurled little by little as they are opening up themselves to god konjam konjamaga avargal devanadirkku neraga thangal irudhiyathai thiruppum bolude indha surul anadhu thirakkapadum and all during the 3 days of the fast and the 3 naal upavasa koodugai muluvadumaga I saw the bundle rolled up kept at the back of the prayer hall and the surul anadhu apdi surundu and the jeba araikku pinnaga veikkapattirukkiradhai maatram dhaan naan paarthen but on the last day of the fast and the upavasathin kadaisi naalil each one of them came to the front before god by their departments avargalude avargal velai seigira kuluvaga avargal munnaga vandargal and as they prayed to give thanks to god for all the good things god has done for their department in that one year devan avargal thuraiyile and the oru வருடமாக செய்த எல்லா நன்மைக்காக அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல முன் வந்த பொழுது I saw the bundle unfurling itself little by little by little அந்த சுருள் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருண்டு வருகிறதை நான் பார்த்தேன் and by that time the last department came கடைசி துறை வருவதற்கு முன்பாக the bundle was totally laid out அந்த சுருள் ஆனது முற்றிலுமாக விரிக்கப்பட்டிருந்தது every department that came forward முன்னாக வந்த ஒவ்வொரு துறைகளும் when they humbled themselves before god அவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தின போது when they prayed giving thanks unto god தேவனுக்கு நன்றி சொல்லி தங்கள் இதயத்தை திறந்த பொழுது when they consecrated themselves to god அவர்கள் தேவனுக்காக தங்களை பரிசுத்தப்படுத்தி அர்ப்பணித்த பொழுது the promises that were in the bundle were unfurled stitch by stitch for each one of them and the scroll இருந்த அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் ஒன்றாக ஒன்றாக அவர்களுக்காக அது விரிக்கப்பட்டது
There is also another weapon that will be given to you. இன்னொரு ஆயுதமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். That is a sword. அது ஒரு பட்டயம். We all know that the sword represents the word of God. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. But besides that, it also is a writing instrument. அதை தவிர அது ஒரு எழுதுகோலாகவும் இருக்கிறது. You know, the Bible tells us. வேதாகமம் நமக்கு சொல்கிறது. Out of the mouth of God a sword comes out. தேவனுடைய வாயில் வெளியாக ஒரு பட்டயம் வருகிறது என்று. So that sword is the word that comes out of God's heart. அந்த பட்டயம் ஆனது தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு பட்டயம். And it writes in the scroll. அது வந்து அந்த ஸ்க்ரூல்லே எழுதுகிறது. And it also contains the words of God. அது தேவனுடைய வார்த்தையும் அடங்கின ஒரு பட்டயம். And it is also a weapon of war. அது ஒரு யுத்தத்தின் ஒரு ஆயுதம். So you'll be equipped in this new year. இந்த புதிய வருடத்திலும் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் தரித்துக் கொண்டே இருப்பீர்கள். With the word of God and with the sword of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டும் தேவனுடைய பட்டயத்தை கொண்டும். With that you can go to the next level. அதை கொண்டு நீங்கள் அடுத்த பரிமாணத்திற்குள் கடந்து செல்ல முடியும். Don't let your old life be carried forward in the new year. உங்களுடைய பழைய வாழ்க்கையானது இந்த புதிய வருடத்திற்குள் உங்களோடு கூட கடந்து செல்ல அனுமதிக்காதீர்கள். Shrug it off. எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுங்கள். And put on the new man. புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். Your old lifestyle. உங்களுடைய பழைய வாழ்க்கை முறைகள். Your old habits. உங்களுடைய பழைய முறைகள். Your old hobbies. உங்களுடைய பழைய குணங்கள். பொழுதுபோக்குகள் யாவும் உதறி தள்ளி புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். You need to push aside everything that is related to the old man and you need to put on the old new man. And when you do this, நீங்கள் இதை செய்யும் பொழுது, then the Lord will put on you this multicolored robes like how Jacob put on his son Joseph. அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் மீது பல வர்ண அங்கி எப்படி யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பின் மீது போட்டாரோ அதே போல உங்களை அதிலே தரிப்பார். The second thing about the number 70. இரண்டாவது காரியம் இந்த 70 நம்பரை குறித்து. It signifies a completion of fullness. இது ஒரு முழுமையின் நிறைவை குறிக்கிறது. That is what the word kept on coming before me when I prayed and asked God for the meaning of the number 70. நான் 70-ன் அர்த்தத்தை ஆண்டவரை நோக்கி கேட்டபோது இந்த காரியத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டிருந்தார். I was very puzzled by the number 70. 70-ஐ பார்த்த உடனே எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. So I prayed and asked the Lord one night. நான் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். Lord, what does this number 70 signifies? இந்த 70 என்பது எதை குறிக்கிறது என்று. Then in the middle of the night that word came. ராத்திரி நடு ராத்திரியிலே இந்த வார்த்தை மறுபடியும் எனக்கு வந்தது. A completion of fullness. முழுமையின் நிறைவு. So what does that mean? அப்படி என்றால் என்ன? A perfect spiritual order carried out with all power. பூர்ணமான ஆவிக்குரிய ஒழுக்கம் எல்லா வல்லமையோடு செயல்படுத்தப்படுகிறது. A perfect spiritual order carried out with full power. பூரணமான ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் எல்லா வல்லமையோடு கூட செயல்படுத்தப்படுகிறது. And it also signifies a period of judgment. நியாய தீர்ப்பின் காலத்தையும் அது குறிக்கிறது. So what does that really mean? அது உண்மையாகவே என்ன அர்த்தம் கொண்டது? It is to announce the coming of God's kingdom with power to judge. தேவனுடைய ராஜ்யத்தின் வருகை நாம் எல்லாருக்கும் சொல்வது வல்லமையோடு வருவதை நாம் எல்லாருக்கும் சொல்கிறது. That is the completion of fullness. அதுதான் முழுமையின் நிறைவு. And the word of the Lord came unto me to say. தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் வந்தது. The days of grace is coming to an end. கிருபையின் காலங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. Just like how the days of law came to an end when the Lord Jesus came. எப்படி நியாயத்தின் நாட்கள் ஒரு முடிவுக்கு வந்ததோ ஆண்டவராக இயேசு வரும்பொழுது. The days of grace transited into the days of grace. கிருபையின் நாட்கள் கிருபையின் காலங்களுக்குள்ளே கடந்து சென்றது. I'm sorry, I should say the days of law transited into the days of grace. நியாய பிரமாணத்தின் காலங்கள் கிருபையின் நாட்களுக்குள்ளாக மாறி சென்றது. In the same manner, the days of grace is reaching its end and transiting into
the last days now. அதே வண்ணமாக இந்த கிருபையின் நாட்கள் மாறிக்கொண்டே சென்று கடைசி காலங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. I was shocked one night when this word came unto me. இந்த வார்த்தை எனக்கு வந்தபோது நான் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானேன். When I was pondering about the completion of fullness. இந்த முழுமையின் நிறைவை குறித்து நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கும்போது That's when the Lord Jesus said. அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு சொன்னார். The days of grace are now completed. கிருபையின் நாட்கள் முடிவடைந்து விட்டன. Now it will transit to another age. இப்பொழுது அது இன்னொரு காலத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறது. Another dispensation. அது இன்னொரு ஒரு பரிமாற்றத்திற்குள் கடந்து செல்ல போகிறது. One dispensation ends. ஒரு காலம் முடிகிறது. Another now begins. இன்னொரு காலம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. What is that? அது என்ன? The time has now come to preach the gospel of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. Matthew chapter 24 verse 14. மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். The Lord Jesus told many signs. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களை குறித்து சொன்னார். Sign before he comes. அவர் வருவதற்கு முன்பாக கடைசி அடையாளம். And said, "This gospel of the kingdom shall be preached in all the world." தேவ ராஜ்யத்தை குறித்த இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் என்று. And then. அப்பொழுது தி எண்ட் ஷல் கம் முடிவு வரும் சோ தட் இஸ் தி லாஸ்ட் சைன் அதுதான் கடைசி அடையாளம் சோ வென் தி லார்ட் ஜீசஸ் சேட் தி டைம் ஹஸ் நவ கம் டு பிரீச் தி காஸ்பல் ஆஃப் தி கிங்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து சொன்னபொழுது இப்பொழுதும் நேரம் வந்துவிட்டது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ உண்மையாகவே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஐ ஷட்டர்ட் அண்ட் ட்ரம்பிள் வித் ஃபியர் மிகவும் பயத்திற்குள் ஆனேன் பிகாஸ் தட் இஸ் த லாஸ்ட் சைன் ஏனென்றால் அதுதான் கடைசி அடையாளம் தென் தி எண்ட் ஷல் கம் அப்பொழுது முடிவு வரும் சோ திஸ் இஸ் த லாஸ்ட் சைன் இதுதான் கடைசி அடையாளம் and you know interestingly the lord jesus christ also sent out 70 disciples to preach the gospel of the kingdom with power ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 சீஷர்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கிக்கும்படி அனுப்பினார் in luke chapter 10 verse 1 you read that அதை குறித்து நாம் லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்க முடியும் again you see the number 70 there மறுபடியும் 70 என்ற எண்ணை நீங்கள் அங்கே காணலாம் my dearly beloved and respected men of god எனக்கு மிகவும் அருமையான தேவனுக்குள்ளே மரியாதைக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர்களே and all god's evangelists who are there தேவனுடைய சுவிசேஷர்கள் எல்லோரும் now the time has come இப்பொழுது நேரம் வந்துவிட்டது to preach the gospel of the kingdom தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய நேரம் the gospel of jesus christ is the preaching of the coming of the lord jesus christ to save us ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்மை ரட்சிப்பதற்கான வருகை குறித்து பிரசங்கிப்பது but the gospel of the kingdom is to preach about the coming of god's kingdom ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன தேவனுடைய ராஜ்யத்தின் வருகையை குறித்து பிரசங்கிப்பது If God willing, very soon we will organize a conference for evangelists. ஆண்டவருக்கு சித்தமானால் மிகவும் சமீபத்திலே நாங்கள் சுவிசேஷர்களுக்கான ஒரு கருத்தரங்கை நடத்த நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் This is something God told us to do a few years ago. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இதை செய்யும்படியாக எங்களுக்கு சொன்னார் I was just praying and waiting for the right time. சரியான நேரத்திற்காக நான் ஜெபித்து காத்து கொண்டிருந்தேன் So now that time has come. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. Even on Angel TV you will see a new program based on the gospel of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு புதிய நிகழ்ச்சியை நீங்கள் Angel TV தொலைக்காட்சியின் மூலமாகவும் பார்க்க முடியும். Thirdly, the number 70 is also very specifically connected with Israel. மூன்றாவதாக இந்த எண் 70 ஆனது மிகவும் விசேஷமாக இஸ்ரவேலோட தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. If you read Jeremiah chapter 25 verse 11. எரேமியா 25 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது chapter 29 verses 10 to 14.
அதிகாரம் 10 வசனம் வரை. And Daniel chapter 9 verse 2. Daniel 9 அதிகாரம் 2 வசனம். The prophet Jeremiah prophesied about 70 years of captivity for Israel in Babylon. And accordingly, the Babylonian king came and captured Israel and took the people to be slaves into captivity in Babylon for 70 long years. அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளின்படியே பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரேல் மக்களை 70 வருடங்கள் சிறையிருப்பில் இருக்கும்படி அவர்களை பிடித்துக் கொண்டு சென்றார். Right now you may be scratching your head and wondering. நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டே இருக்கலாம். How can an ancient prophecy that happened thousands of years ago has any connection with the last days? 1000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் ஆனது எந்த விதத்திலே இந்த கடைசி காலங்களுக்கு சம்பந்தம் உடையதாக இருக்கிறது என்பதை குறித்து Let me explain to you. அதை நாங்கள் உங்களுக்கு விவரித்து சொல்லட்டும். When the prophet Daniel read the prophecy of the prophet Jeremiah, Daniel தீர்க்கதரிசி எரேமியாவின் தீர்க்கதரிசனத்தை வாசித்த பொழுது He was also a captive in Babylon. அவர் அப்பொழுது பாபிலோன் பட்டணத்திலே ஒரு சிறை கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். He was so troubled by that prophecy. அவர் மிகவும் வேதனைக்குள்ளானார் அந்த தீர்க்கதரிசனத்தின் நிமித்தம். He didn't quite understand about it. அதை குறித்து அவருக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. So he fasted and prayed. அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். At the end of his fast, அவர் உபவாசத்தின் முடிவிலே, the angel Gabriel came to visit him. அப்பொழுது தேவ தூதர் கேப்ரியல் அவரை சந்திக்கும்படி வந்தார். To explain the prophecy to him. அந்த தீர்க்க தரிசனத்தை அவருக்கு விவரித்து சொல்வதற்காக. You know, right here I like to pause for a moment and explain. நான் இங்கே கொஞ்சம் நிறுத்தி இதை குறித்து நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். There are many many innocent and misinformed people who say that angel don't visit us. அநேகருக்கு இதை பறித்து தெரியாது தேவ தூதர்கள் நம்மளை வந்து சந்திப்பார்கள் என்று அதை குறித்து ஒரு தவறான கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் தேவை என்று. Only the Holy Spirit is enough to teach us everything. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் போதும் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்கு. But right here in the Holy Bible is written. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. In Daniel chapter 9 verses 24 to 27. தானியேல் 9 அதிகாரம் 24 முதல் 27 வரை. Daniel was already filled with the Holy Spirit. தானியேல் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். The angel Gabriel came to explain that prophecy to him. ஆனால் தேவ தூதர் கேப்ரியல் வந்து அந்த தீர்க்க தரிசனத்தை அவருக்கு விளக்கி சொன்னார். So let's not with pride and arrogance push away some of the genuine works of God. தேவனுடைய காரியங்களை நம்மளுடைய மேட்டுமையின் நிமித்தமாக அவருடைய தள்ளிவிட வேண்டாம். When the angel Gabriel came, தேவ தூதர் கேப்ரியல் வந்தபொழுது You will realize that when he explained about the prophecy in the 70 years of captivity, 70 வருடம் சிறையிருப்பை குறித்து அவர்கள் விவரித்து சொன்னபொழுது, he connected that to another prophecy that was a 70 weeks prophecy. அதை இன்னொரு 70 வார தீர்க்க தரிசனத்திற்கு அவர் சம்பந்தப்பட்டு பார்த்தார். It was not a relationship to the 70 years. அதுக்கு எந்த விதமான 70 வருடங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. But the 70 year prophecy had another dimension now. அந்த 70 வருடம் தீர்க்க தரிசனத்துக்கு இன்னொரு பரிமாணம் இப்பொழுது இருந்தது. And now it is a 70 week prophecy. இப்பொழுது அது 70 வார தீர்க்க தரிசனம். But it not only lasted for 70 weeks. அது 70 வாரம் மாத்திரம் இல்லை. It stretched for a long period of time. அது மிகவும் அதிகமான ஒரு காலத்திற்கு அது இழுத்து செல்லப்பட்டது. That included the first coming of the Lord Jesus Christ. அதற்குள் தேவனுடைய முதலாம் வருகை சேர்க்கப்பட்டது. The crucifixion of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். And it stretched to our time now. அது இப்பொழுது நம்முடைய காலத்திற்கு இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. And when you read it, you will show us very clearly what everything means. அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாம் என்னற்றை குறிக்கிறது என்பதை உங்களுக்கு மிகவும் தெள்ளம் தெளிவாக புரியும். Keeping this in mind, இதை உங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு Let me now reveal to you some modern day happenings.
சமீப காலமாக நடக்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல. How this number 70 and the 70 years now relates to these last days. இந்த கடைசி காலங்களுக்கு எப்படி இந்த எண் 70 70 வருடங்களும் எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து. On April 30th the year 2014. April 30ஆம் தேதி 2014ஆம் ஆண்டிலே. As I was fasting and praying. நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே. As the angel Gabriel appeared to the prophet Daniel. எப்படி தேவ தூதர் காபிரியேல் தாவீதுக்கு தரிசனமானாரோ. The angel Michael visited me. தேவ தூதர் மைக்கேல் என்னை சந்தித்தார். And he had a scroll in his hand. அவருடைய கரத்திலே ஒரு ஸ்க்ரோல் இருந்தது. When he unfurled the scroll. அதை அவர் திறந்தபோது. I saw the number 1948. அப்பொழுது அதிலே 1948 என்ற எண்ணை நான் பார்த்தேன். 1967 1967 என்ற எண்ணையும் பார்த்தேன். I was wondering what is the meaning of these numbers. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். And the angel Michael explained to me. அப்பொழுது தேவ தூதர் மைக்கேல் எனக்கு அதை விவரித்து சொன்னார். Significant events took place in God's land and among God's people in those 2 years. இந்த இரண்டு வருடங்களிலும் மிகவும் முக்கியமான மாற்றங்கள் தேவனுடைய நகரத்திலும் தேவனுடைய மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டது என்று. When he said that, I understood what happened. அவர் அதை சொன்னவுடன் என்ன நடந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். In 1948, Israel got her independence. 1948 ஆண்டு இஸ்ரேல் தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டது. And she became an independent state. அவள் தன்னுடைய தனித்துவத்தை பெற்றுக் கொண்டாள். But as soon as she became a state, அவள் ஒரு தனி மாநிலமாக ஆன உடனே, she faced a war. ஒரு யுத்தத்தை சந்தித்தால். That happened in 1948. அது 1948 ஆண்டு நடைபெற்ற ஒரு காரியம். And in 1967, 1967 ஆண்டிலே, Israel fought another war. இஸ்ரேல் இன்னொரு யுத்தத்தை சந்தித்தது. Called the Six Days War. அது ஆறு நாள் யுத்தம் என்று அழைக்கப்பட்டது. And during the Six Day War, அந்த ஆறு நாள் யுத்தத்தின் மத்தியிலே, they regained the many lost lands that were originally biblical Israel. அவர்கள் இழந்த பழைய வேதாகம சம்பந்தப்பட்ட தங்களுடைய தேசங்களை எல்லாம் அவர்கள் மறுபடியும் பெற்றுக் கொண்டார்கள். They regained Golan Heights. அவர்கள் கோல்டன் ஹைட் என்ற ஒரு பட்டணத்தை திருப்பி பெற்றுக் கொண்டார்கள். Golan Heights was part of Samaria. கோலன் ஹைட் என்பது சமரியா தேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. And they regained the West Bank. அவர்கள் வெஸ்ட் பேங்க் என்ற இடத்தையும் மறுபடியும் பெற்றுக் கொண்டார்கள். And most importantly, they regained East Jerusalem. மிகவும் முக்கியமாக அவர்கள் ஈஸ்ட் ஜெருசலேமை மறுபடியும் பெற்றுக் கொண்டார்கள். For the first time in 2000 years. 2000 ஆண்டுகளிலே முதல் முறையாக ஜெருசலம் that was divided into east and west was reunited. எருசலேம் ஈஸ்ட் வெஸ்டாக பிரிக்கப்பட்டிருந்தது மறுபடியும் ஒன்றாக இணைந்து ஒரே இஸ்ரேலாக மாறப்பட்டது. So that was a very significant thing that happened in 1967 and there was a war. 1967 ஆம் ஆண்டு நடைபெற்ற மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அது. அதற்கு பிறகு ஒரு யுத்தத்தை சந்தித்தார்கள். And below the two numbers I saw the word or the number 2017 written there. இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு கீழாக நான் 2017 ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன். And the angel Michael said. அப்பொழுது தேவ தூதர் மைக்கேல் என்னை பார்த்து சொன்னார். Another major war is planned. இன்னொரு பெரிய யுத்தம் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது என்று. A major change and shift in government and land is coming. மிகவும் ஒரு முக்கியமான மாற்றம் அரசாங்கத்திலும் அந்த பட்டணத்திலும் ஏற்பட போகிறது. And on March 11, 2015, மார்ச் 11ஆம் தேதி 2015ஆம் ஆண்டிலே, While I was waiting on God, தேவனுடைய பாதத்திலே நான் காத்துக் கொண்டிருந்த பொழுது, I had a heavenly experience. ஒரு பரலோக அனுபவத்தை நான் பெற்றேன். I saw myself in heaven. நான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறதை போல உணர்ந்தேன். And I was standing before the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று கொண்டேன். And I saw
two saints standing together with the Lord Jesus. ரெண்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நின்று கொண்டிருப்பதை நான் One I recognize as the prophet Moses. ஒன்று தீர்க்கதரிசி மோசே என்பதை நான் கண்டுபிடித்துக் கொண்டேன். And the other I recognize as the prophet Jeremiah. அந்த இன்னொரு தீர்க்கதரிசி எரேமியா என்பதை நான் உணர்ந்தேன். And after speaking to me about some matters. ஒரு சில காரியத்தை குறித்து அவர்கள் என்னிடத்தில் பேசின பின்பு The Lord Jesus turned to the prophet Jeremiah and said. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி பார்த்து அப்பொழுது என்னிடத்தில் சொன்னார். Teach him about the 70 years. அவருக்கு 70 வருடத்தை குறித்து கற்றுக்கொடு என்று. So then the prophet Jeremiah came near me. அப்பொழுது தீர்க்கதரிசி எரேமியா என் அருகில் வந்தார். And he said 70 years in the history of Israel is very very significant. 70 வருடம் இஸ்ரவேலின் சரித்திரத்திலே மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. And there is going to come a turning point in the history of Israel in the year 2017. 2017 ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய திருப்பு முனை இஸ்ரவேல் சரித்திரத்திலே ஏற்பட போகிறது. He said that will be the 70th year of the history of Israel since its formation. அது உருவாக்கப்பட்ட நாட்களிலிருந்து அதுதான் 70th ஆண்டாக இருக்கும். I was quite dumbfounded when this was said. இது என்னிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது எனக்கு இதை குறித்து ஒன்றும் தெரியவில்லை. In my mind I made a mental calculation. என்னுடைய மனதிலே ஒரு கணக்கை போட்டேன். Israel gained independence in the year 1948. If you add 70 years, it will be the year 2018. It will be the year 2018. And not 2017. So very respectfully I asked the Saint Jeremiah about this. மிகவும் மரியாதையோடு கூட தீர்க்கதரிசி எரேமியாவை நோக்கி நான் இதை கேட்டேன். So he said, no, you are wrong. அவர் சொன்னார், இல்லை நீ தவறாக கணக்கு போட்டு இருக்கிறாய் என்று. The count should be from the time when the covenant was first signed. உடன்படிக்கை முதலாவது எப்பொழுது கையெழுத்திடப்பட்டதோ அந்த நேரத்திலிருந்து கணக்கு எடுக்கப்பட வேண்டும் என்று. So I found that the state of Israel was first planned and signed by the United Nations on November 29, 1947. 1947 ஆண்டு நவம்பர் 29 தேதிதான் முதலாவது ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி மாநிலமாக கையெழுத்திடப்பட்டது. So that day, in that year, the agreement was made. அந்த நாளில்தான் அந்த உடன்படிக்கையானது கையெழுத்திடப்பட்டது. There should be a state of Israel. இஸ்ரேல் என்ற ஒரு தனி மாநிலம் இருக்க வேண்டும் என்று. So 1947 plus 70 equals to 2017. 1947 ஆண்டுகளோடு கூட நாம் 70 சேர்க்கும் பொழுது அது 2017 ஆண்டிலே வந்து முடிகிறது. So what is significant about 2017 in relationship to Israel? 2017 ஆண்டுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான ஒரு கணக்கு பரிமாணம் இருக்கிறது? 70 year is ending. 70 வருடம் முடிகிறது. So what will befall Israel? இஸ்ரேலுக்கு என்ன நடக்கும்? And the nations of the world when this covenant of 70 years ends. இந்த 70 வருடம் உடன்படிக்கை முடிக்கும் பொழுது தேசங்களுக்கு என்ன நடைபெறும்? Like the prophecy of Jeremiah in Jeremiah 25:11. எரேமியா 25:11 எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி இஸ்ரேல் will go to another captivity. இஸ்ரேல் இன்னொரு சிறையிருப்புக்குள்ளே கடந்து செல்லும். How is it possible, you may wonder? நீங்கள் கேட்கலாம், எப்படி இது சாத்தியம் என்று. Let me tell you one shocking news. இன்னொரு அதிர்ச்சிக்குரிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். On December 23, 2016, December 23, 2016 ஆண்டிலே the United Nations passed a resolution to divide Israel into two states. ஐக்கிய நாடுகள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் இஸ்ரேலை இரண்டு விதமாக பிரிப்பது என்று குறித்து. You know what is another very interesting thing? இன்னொரு மிகவும் முக்கியமான காரியம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? In November 29, 1947, November 29, 1947 ஆண்டிலே when the United Nations
planned the state of Israel. ஐக்கிய நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து அவர்கள் முடிவெடுத்த பொழுது at that time itself they divided Israel into two. அந்த நேரத்தில் தானே இஸ்ரேலை இரண்டாக பிரித்தார்கள். The state of Israel இஸ்ரேல் ஒரு பக்கம் and the state of the Palestine. Palestinian state இன்னொரு பக்கம். But somehow for the last 70 years this was not really formulated. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளாக இது உண்மையாகவே கடைபிடிக்கப்படவில்லை. Now after 70 years ஆனால் இப்பொழுது 70 ஆண்டுகள் கடந்த பின்னர் on December 23, 2016 டிசம்பர் 23ஆம் தேதி 2016ஆம் ஆண்டிலே the United Nations at the United Nations Security Council meeting ஐக்கிய நாடுகள் அவர்களுடைய கூட்டத்திலே the United Nations Security Council is the most important decision making authority ஐக்கிய நாடுகள் தீர்மானம் எடுக்கிறது தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று and that has passed a resolution அவர்கள் ஒரு தீர்மானத்தை சொல்லி இருக்கிறார்கள் that in 2017 Israel should be divided into two 2017 ஆம் ஆண்டிலே இஸ்ரேல் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்று and there will be a state of Palestine and a state of Israel இஸ்ரேல் தனி மாநிலமாக பாலஸ்தீன் தனி மாநிலமாக இருக்க வேண்டும் என்று and the most sad thing is மிகவும் பரிதவிக்க ஒரு காரியம் என்னவென்றால் all this while the US has been a great friend and protector of Israel இவ்வளவு நாட்கள் அமெரிக்கா தேசம் ஆனது இஸ்ரேலை பாதுகாத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தது but on that day when the resolution was passed ஆனால் அன்றைய தினம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபோது US just kept quiet அமெரிக்கா மிகவும் அமைதியாக இருந்தது in fact they were the one who proposed that resolution அவர்கள் தான் மெய்யாகவே அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் தள்ளி விட்டது you know what is amazing மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதம் என்ன என்று தெரியுமா on november 30th in the year 2011 நவம்பர் 30ஆம் தேதி 2011ஆம் ஆண்டிலே I was fasting and praying on Mount Sinai for 3 days. மவுண்ட் சீனாயின் மீது 3 நாட்கள் உபவாசித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். On the second day as I was drinking a cup of tea and meditating the word of God one morning. இரண்டாவது நாள் காலை வேளையிலே நான் டீ அருந்திக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது as I was deeply meditating the word of God. மிகவும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது I saw an open vision. அப்பொழுது ஒரு திறந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். A mighty angel with a drawn sword appeared before me. ஒரு மிக பெரிய தேவ தூதர் ஒரு பட்டயத்தோடு கூட எனக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருந்தார். And he said this. அவர்கள் என்னை பார்த்து இதை சொன்னார்கள். Israel will be betrayed by her closest friend. இஸ்ரேல் தன்னுடைய நெருங்கிய நண்பனால் துரோகம் செய்யப்படுவாள் என்று. And the nation that will betray Israel. அந்த இஸ்ரேல் தேசத்தை துரோகம் செய்கிற அந்த பட்டணமானது the same fate will happen to her அதே நிலைதான் அந்த தேசத்திற்கும் ஏற்படும் when he said that அதே அவர்கள் சொன்னபொழுது I was wondering who is Israel's closest friend அப்பொழுது நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இஸ்ரேலின் மிக நெருங்கிய நண்பர் யார் என்று and a map of the United States appeared before the angel அப்பொழுது ஐக்கிய தேசத்தின் அமெரிக்கா ஐக்கிய தேசத்தின் ஒரு வரைபடமானது எனக்கு முன்பாக வைக்கப்பட்டது and the angel pulled back his sword and thrust in the center of the US அந்த தேவ தூதர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அந்த வரைபடத்திற்கு நேராக அதை உள்ளே செலுத்தினார் he said the nation that will be responsible for dividing the land of Israel இஸ்ரேல் பட்டணத்தை இரண்டாக பிரிப்பதற்கு காரணமாக இருக்கிற தேசம் will likewise be separated into two அதே வண்ணமாக இரண்டாக கிழிக்கப்படும் என்று my dearly beloved brothers and sisters எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே as the lord jesus christ was whipped 39 times 39 தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது போல when this partition is carried out இந்த பிரிவு ஆனது நிறைவேற்றப்படும் பொழுது israel will be beaten with like stripes இஸ்ரேல் தேசம் ஆனது அடிக்கப்படும் as the robe of the lord jesus was parted
by the Roman soldiers. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடை எப்படி இரண்டாக கிழிக்கப்பட்டதோ, so will the land be divided. அதே விதமானது அந்த பட்டணமானது இரண்டாக பிரிக்கப்படும். You know, according to the United Nations resolution, ஐக்கிய நாடுகளின் தீர்மானத்தின்படி, not only the land will be divided, அந்த பட்டணமானது இரண்டாக பிரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, but even the city of Jerusalem will be divided. எருசலேம் பட்டணம் கூட இரண்டாக பிரிக்கப்படும். East Jerusalem will become the new capital for the state of Palestine. East Jerusalem பாலஸ்தீனுக்கு ஒரு புதிய தலைநகரமாக மாறும். And West Jerusalem will be the capital of the state of Israel. West Jerusalem ஆனது இஸ்ரவேலின் தலைநகரமாக இருக்கும். You will be surprised to know, உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும், that such a thing has already been prophesied in the book of Zechariah. இப்படிப்பட்ட ஒரு காரியம் சகரியா புத்தகத்திலே ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. In chapter 1 verses 12 to 16. சகரியா 1 அதிகாரம் 12 வசனம் முதல் 16 வசனம் வரை. The land will be divided. அந்த பட்டணமானது இரண்டாக பிரிக்கப்படும். And a line will be drawn in Jerusalem. அப்பொழுது ஒரு கோடு நேர் கோடானது எருசலேம் பட்டணத்திலே வரையப்படும். How amazing. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். But how sad at the same time. எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம். On Christmas day. கிறிஸ்துமஸ் தினத்தன்று. Of 2016 I went to a church early in the morning to attend and minister in that service. 2016 ஆண்டு ஒரு காலையிலே கிறிஸ்துமஸ் தினத்திலன்று ஒரு ஆராதனையிலே பங்கு பெறுவதற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். And when I returned home I began to wait on God at 3 in the afternoon. நான் வீட்டிற்கு திரும்பி வந்து 3 மணி அளவிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்து கொண்டிருந்தேன். That afternoon the Lord began to speak to me about many things that are going to come to pass in this new year. அந்த தருணத்திலே தானே ஆண்டவராகிய தேவன் என்னிடத்திலே பல காரியங்களை குறித்து இந்த புதிய ஆண்டிலே நடைபெறுகிறதை குறித்து என்னிடத்திலே பேச ஆரம்பித்தார். And many of the things you are hearing me sharing with you right now. அநேக காரியங்களை நான் இப்பொழுதும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். And then the Lord Jesus said. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு என்னை பார்த்து சொன்னார். A new disease that will eat the skin like scathe the skin will break out in Western countries as a form of punishment for touching the apple of God's eye. ஒரு புதிய விதமான ஒரு வியாதி வந்து கிழக்கத்திய நாடுகளுக்குள்ளே கடந்து செல்லும். தேவனுடைய கண்மணிகளை தொட்டதற்காக அது அவர்களுடைய மாம்சத்தை தின்று அவர்கள் தோள்களை அப்படியே அது உரைத்து கொண்டு போகிறது போல உண்டாகும். மேற்கத்திய தேசங்கள், ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மேற்கத்திய தேசங்கள் மேல இந்த ஒரு தேவ கோபம் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய கண் இமையை இஸ்ரேல் தேசத்தை அவர்கள் தொட்டு பிரித்ததனால். A punishment like this will come upon the Western countries because they have touched the apple of the Lord's eyes, which is the people of Israel. Then I saw the sky being darkened. அப்பொழுது வானம் ஆனது மிகவும் இருள் அடைகிறதை நான் கண்டேன். And meteors that were burning bright began to fall down from the sky. எரி கற்கள் வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் பார்த்தேன். Not one, not two. ஒன்றல்ல இரண்டல்ல. Many meteors began to fall. அநேக எரி கற்கள் மேலே இருந்து அப்படியே கீழே விழுந்தது. Scientists call such phenomena a meteor shower. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விஞ்ஞானிகள் என்ன என்று சொல்கிறார்கள் என்றால் அது ஒரு எரிமலை மழை என்று. And the meteors fall in large numbers. எரி கற்கள் அப்படியே அநேக கற்கள் அப்படியே கீழே விழுந்து கொண்டிருந்தது. And the Bible tells us that the falling of meteor showers will herald the coming of the Lord Jesus. வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் எரி கற்கள் விழுகிறது தேவனுடைய வருகையை குறிக்கும் என்று. When they fall everywhere. அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் எல்லா இடத்திலும் விழும்பொழுது. Trees will burn in large numbers. அநேக விதமான மரங்கள் அப்படியே எரிந்து போய்விடும். In large areas they will begin to burn. அநேக இடங்கள் எரிபந்தங்களாக மாறிவிடும். Mountains will spew and burn. அநேக விதமான மழைகள் அப்படியே. Mountains will burn. Volcanoes will burn. அநேக விதமான மலைகள் அப்படியே எரிந்து வெடித்துக் கொண்டே இருக்கும். எரி மலைகள் எரிந்து அவைகள் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். They will start to burn and they will start to spew out lavas.
They will spew lava high and in large quantity. Eri pandangal aneega vidathile veliye vandu kondirukkum malaigalilirundhu. And the lava will shoot high up in the sky. Andha eri pandangal vaanam varaikkum appadiye sendru vidum. And when they fall, avigal keele vilumbodhu, they will fall on the waters. Avargal thanneergal meedhu vilum. Reservoirs and drinking systems holding waters. Engellam thanneer seemikkappattu vaithirukkapadigiradho andha idangalilellam adhu vilum. That will cause the waters to become bitter and undrinkable. அந்த தண்ணீர்கள் குடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நிறத்தை மாற்றிவிடும். Now what will happen next in the church? சபையிலே அடுத்ததாக என்ன நடைபெறும்? The Lord Jesus said a separation is coming in the church. சபையிலே ஒரு பிரிவினை வந்து கொண்டிருக்கிறது. What kind of separation? எப்படிப்பட்ட ஒரு பிரிவினை? Revelation chapter 22 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11 வசனம். The scripture says, வேதாகமம் எப்படி சொல்கிறது? He who is unjust, let him be unjust still. He who is filthy, let him be filthy still. He who is righteous, let him be righteous still. He who is holy, let him be holy still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். A separation is coming in the church. ஒரு பிரிவினை சபைக்குள்ளே வருகிறது. Two groups. இரண்டு விதமான குழுக்கள். Unrighteous and filthy. அநியாயம் செய்கிறவர்கள், நியாயம் இல்லாதவைகளை செய்கிறவர்கள். Righteous and holiness. நீதி உள்ளவன், பரிசுத்தமானவன். A separation is coming. ஒரு பிரிவினை வருகிறது. Which group will you fall into? எந்த குழுவை நீங்கள் சார்ந்து நிற்பீர்கள்? The righteous group or unrighteous group? நீதி உள்ளவர்களையா இல்ல நீதி இல்லாதவர்களையா? The filthy group or holy group? அநியாயம் செய்கிறவர்களையா இல்ல பரிசுத்தம் உள்ளவர்களையா? They whose heart has already been prepared. எவருடைய இருதயம் ஏற்கனவே ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறதோ, they will choose likewise to be in one of the two. ஏதாவது ஒன்றிலே நிலை நிற்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். My dearly beloved brothers and sisters. எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே. My dear sons and daughters. எனக்கு அருமையான குமாரர் குமாரத்திகளே. You cannot be a lukewarm Christian any longer. வெது வெதுப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. Today you will have to make a decision. இன்றைய தினம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். The Lord is holding his scales in his hand. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கரங்களில் அந்த நியாயத்தீர்ப்பின் திராசை பிடித்துக் கொண்டிருக்கிறார். The Lord God is holding the scale of weighing you right in his hand. I feel that I should stop my message right now. இப்பொழுதும் என்னுடைய செய்தியை நான் நிறுத்த வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். The Lord has called me to organize a very special prophetic conference for 3 days in the coming days. வரப்போகிற நாட்களிலே ஒரு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்க தரிசன மாநாட்டை நடத்த வேண்டும் என்று தேவன் என்னை அழைத்திருக்கிறார். In January 14, 15 and 16. ஜனவரி மாதம் 14, 15, 16 நாட்களிலே. For 3 evenings we are going to have prophets who will come and speak. மூன்று மாலை வேளைகளிலும் தீர்க்க தரிசிகள் வந்து நம்மிடத்திலே பேசுவார்கள். And I will continue this message in greater detail during those days. அந்த நாட்களிலே நான் இந்த செய்தியை மிகவும் விரிவாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். But right now God is showing me. ஆனால் இப்பொழுதும் தேவன் எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். A scale in his hand. அவருடைய கரத்திலே ஒரு தராசு பிடிக்கப்பட்டிருக்கிறது. And the angels of God and the horses of God have been stationed and positioned around the churches. தேவனுடைய தூதர்கள் எல்லா சபைகளுக்கும் சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். In 2 Kings chapter 2 you read. ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். That the prophet Elijah was caught up alive to heaven. எலியா தீர்க்கதரிசி அப்படியே உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று. A chariot came pulled by horses of fire. அக்னி குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு ரதமானது வந்து அவரை எடுத்துக்கொண்டு சென்றது. Before Elijah was caught up.
எலியா அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக his eyes saw those horses and the chariot அவருடைய கண்களானது அந்த குதிரையையும் அந்த ரதத்தையும் கண்டது and in 2 kings chapter 5 இரண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் you will read that the Syrian army came against the prophet Elisha Syrian army அவர்கள் எலியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக வந்தார்கள் and they were helped or protected by God's army தேவனுடைய சேனையினால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள் and Elisha's eyes saw the mountain surrounded with horses of fire and chariots of fire தீர்க்கதரிசி எலிஷாவின் கண்கள் அக்கினி குதிரைகளினால் முழுவதுமாக அந்த மலைகள் சூழப்பட்டிருக்கிறதை அவர் கண்டார் the prophet Elijah and the prophet Elisha's spiritual eyes were opened எலியா தீர்க்கதரிசி எலிஷா தீர்க்கதரிசியின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது and they saw the spiritual army அப்பொழுது அவர்கள் ஆவிக்குரிய சேனையை அவர்கள் கண்டார்கள் god has positioned his army on the earth தேவன் தன்னுடைய சேனையை இப்பொழுது இந்த பூமியின் மீது நிறுத்தி வைத்திருக்கிறார் every pastor and every evangelist every youth leader ஒவ்வொரு போதகர்களும் ஒவ்வொரு சுவிசேஷகரும் ஒவ்வொரு வாலிபர் தலைவர்களும் every minister true minister of god ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் the spiritual eyes must be open to see this army of god that is stationed for you உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த தேவனுடைய சேனையை பார்ப்பதற்காக திறக்கப்பட வேண்டும் if Elijah's spiritual eyes were not opened. எலியாவுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் he could not have got into the chariot. அவராலே அந்த ரதத்திற்குள்ளே ஏறி இருக்க முடியாது. If Elisha's eyes were not opened. எலியாவுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் he could not have seen the spiritual army sent to protect him. அவரை பாதுகாப்பதற்காக அனுப்பப்பட்ட ஆவிக்குரிய சேனையை அவராலே பார்த்திருக்க முடியாது. In order to ascend unto God. தேவனிடத்திலே ஏறி செல்வதற்காக you need spiritual eyes to be opened. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் in order to be protected by god in these last days இந்த கடைசி காலங்களிலே தேவனாலே நீங்கள் பாதுகாக்கப்பட your spiritual eyes needs to be opened உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் the army of god comprising children and youth should rise up தேவனுடைய சேனை வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை கொண்டது எழும்ப வேண்டும் and the time has come for them to put on the armor of god and to take up spiritual weapons அவர்கள் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொண்டு ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது on my part the lord has instructed me to teach the children and the youths about these things இதை குறித்து என்னுடைய பகுதியிலே தேவன் எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை சிறு பிள்ளைகளுக்கும் ஆவி வாலிப பிள்ளைகளுக்கும் இதை குறித்து கற்று கொடுக்க வேண்டியதை நான் செய்திருக்கிறேன் that is why we are also organizing a very special youth camp meeting for leaders youth leaders on january 14 15 and 16 அதற்காகவே ஜனவரி மாதம் 14 15 16 நாட்களிலே வாலிப தலைவர்களுக்காக ஒரு சிறப்பு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் so if you are a youth leader நீங்கள் ஒரு வாலிப தலைவராக இருந்தால் or you are very on fire for the things of god இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய காரியத்திற்காக அக்கினியாக இருந்தால் you want to be made ready as part of the army of god for his last days இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய சேனையில் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்றால் I invite you to come and join our youth conference in january 14 15 and 16 நீங்கள் வந்து எங்களுடைய வாலிப கருத்தரங்கு ஜனவரி மாதம் 14 15 16 நாட்களிலே நடக்கிற அந்த கருத்தங்களை பங்கு கொள்ள நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் wherever you are around the world you also welcome to join us நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியிலே இருந்தாலும் நீங்களும் வந்து இதிலே கலந்து கொள்ளலாம் you can write to the address that you see on your screen right now திரையிலே தூண்கிற விலாசத்திற்கு நீங்கள் உடனடியாக எழுதலாம் my dearly beloved brothers and sisters எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரி and my sons and daughters எனக்கு அருமையான குமாரர் குமாரத்திகளே stand up to your feet right now இப்பொழுது யாவரும் எழுந்து நிற்போம் we are going to pray நாம் ஜெபிக்க போகிறோம் i feel very strong in my spirit to tell you நான் என்னுடைய ஆவியிலே மிகவும் உந்தப்படுகிறேன் இதை உங்களுக்கு time will delay no longer காலம் இனியும் செல்லாது the forces of evil the army of evil has risen up ella theemayana kaaryangalum ippozhudhu elumbi irukkirathu but the church is sleeping aanalum sabaiyanadu urangikondirukkirathu when will she wake up
எப்பொழுது சபை விழித்துக் கொள்ளும் when will she shrug off all her differences and put on the armor of god எப்பொழுது சபையானது தேவனுடைய சர்வாத ஆயுதத்தை தரித்துக் கொண்டு எழும்பி நிற்கும் time will delay no longer இனியும் காலம் செல்லாது time will delay no longer காலம் செல்லாது the lord has prepared his spiritual weapons for you தேவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஆயுதத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் yes prepared his spiritual gifts for you அவருடைய ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் even as I am speaking right now இப்பொழுதும் நான் உங்களுடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது I see a pair of eagle's wings being prepared for some people ஒரு சிலருக்காக கழுகின் சட்டைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் Are you ready to receive? அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். Come on, close your eyes. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். Lift up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்தி. And just worship the Lord from the innermost of your heart. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். Even the little children in your house, I ask them to lift up their hands. வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட உங்களுடைய கரங்களை உயர்த்தி. Everywhere around the world you may be watching this program ulaga muluvudum enge enge irundhu indha nigalchiye paarthu kondirukkireergal just stand up to your feet right now neengal yavarum elundhu nindru lift up your hands and just worship the lord in your heart now ungalude karangalai uyarthi ungalude irudhayathile aandavare aaradhanai seiyungal angels of god will now visit you deva thoodargal ippozhudum ungalai vandhu sandhippargal and I see them bearing in their hands avargal karangalile avargal yendikondirukkiradhai naan paarkiren swords and scrolls பட்டயமும் ஸ்க்ரோலும் அவர்கள் கரங்களிலே வைத்திருக்கிறார்கள் अनेक தேவ தூதர்கள் கரங்களில் பட்டயத்தோடும் சுருள்களோடும் ஏந்தி கொண்டு உங்களுக்கு அருளும்படியாக கடந்து வருகிறார்கள் Many angels of the Lord are coming right now in your midst with swords and with scrolls in order to give it unto you கூர்மையான பார்வுடைய கழுகுகளும் இப்பொழுது பறந்து வருகின்றன Eagles with sharp eyes are also now flying towards you. அக்னி ஜுவாலையுடைய ஆண்டவராகிய தேவனும் நின்று கொண்டிருக்கிறார். The Lord God is also standing with burning fire with you. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 4000 years ago. அக்னி ஸ்தம்பமாக எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக கடந்து சென்றாரோ Just like he went like a cloud of fire right in front of the people of Israel. அதே போல இந்த கடைசி நாட்களும் தமக்காக வாழ்கின்ற தம்மை மாத்திரம் பற்றி கொள்ளும் மக்களுக்கு முன்பதாக அக்னிஸ்தம்பமாக நடந்து செல்ல இப்பொழுதும் வந்து நிற்கிறார் In the same way in these last days he's right now come in our midst in order to go as a cloud of fire right before his people who are following after him with a true heart சீனாய் வனாந்தரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது Even while they were walking in the wilderness of Sinai மோசே தீர்க்கர் இஸ்ரேல் மக்களுக்கு யுத்தம் செய்ய கற்றுக் கொடுத்தார் The Lord taught them as to how to make war to the people of Israel through Moses. யுத்த கலைகளையும் கற்றுக் கொண்டார்கள் They also learned the tactics of how to do the war. யுத்த ஆயுதங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் They also made ready the weapons for the warfare. அதே போல இப்பொழுதும் ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது In the same way spiritual weapons for your warfare has been prepared for you right now. உங்கள் பலருடைய வீட்டில் தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு முன்பதாக தரையில் பட்டயங்கள் வைக்கிறதை நான் பார்க்கிறேன் In many of your houses right in front of you I can see the angels of the Lord coming down and placing swords right in front of you இதில் अनेक சிறு பிள்ளைகளுக்கு முன்பதாக சுடரொளியும் பட்டயங்கள் வைக்கப்படுகிறது Right in front of many young children this burning sword has been kept அல மிக சின்ன பிள்ளைகள் 3 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் பட்டயங்கள் வைக்கப்படுகிறது It has also been placed right in front of little children as the age of 3 years and above மிக பிரகாசமான வானம் எனக்கு முன்பதாக இப்பொழுது திறக்கப்படுகிறது I can see a very bright open heaven right in front of me மகிமையின் ஜோதிகளின் தேவனிடத்திலிருந்து ஜோதிகளின்
கதிரொளிகள் நேராக அங்கேந்து புறப்பட்டு இப்பொழுது உங்களை நோக்கி வருகிறது. I can see glorious beam coming right down from there towards you. Come on, open your mouth and give praise and glory to God right now. உங்கள் வாயை திறந்து இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுடைய துதியும் கனத்தையும் செலுத்துங்கள். கரங்களை உயர்த்தி தலைகளை நிமிர்ந்து பார்த்து வாய்களை திறந்து தேவனை இப்பொழுது சோஸ்தரியுங்கள். Raise your hands, lift your heads up and open your mouth and give praises to the Lord God. ஒரு மகிமின் மேகம் உங்களை நோக்கி வருகிறது. Even right now a glorious cloud is coming towards you. சிறு பிள்ளைகளுடைய தரிசன கண்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. Even right now the spiritual eyes of the little ones are being opened. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் இதயங்களை நிரப்புவதையும் இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். You can also feel the presence of the Lord God filling your heart. பட்டயங்கள் ஒன்றோடொன்று உரசும் சத்தங்களையும் நீங்கள் கேட்கிறீர்கள். You are also even able to hear the sound of the swords clashing with one another. இதோ ரதங்களுடைய சக்கரங்கள் உருண்டோடி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அருகமேல் வந்து நிற்பதையும் இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள். You can also hear the rolling down of the wheels of the chariots coming straight into your house even right now. என் காதுகள் அதை கேட்கிறது, என் கண்கள் அதை பார்க்கிறது. My ears are hearing that and my eyes are seeing it. மலைகளின் மேல் ரதங்கள் உருண்டோடி வந்தது என்று சங்கீத புத்தகம் சொல்கிறது. You can read in the book of Psalms that on the top of the mountains the roads of chariots were rolling over. அதே போல உருண்டு வருகிறது இப்பொழுது. In that same way it is coming down right now. தேவ பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக. In order to protect the children of the Lord. கர்த்தருடைய சேனை. The host of the Lord. வந்து பாதுகாக்கிறது. It is coming and protecting. Thank you mighty God. நன்றி இயேசுவே. Thank you mighty God. நன்றி சர்வவல்லவர். இதோ ஒரு சிலருடைய வீட்டுகளை தேவன் இந்த நீல நிற ரத்தின கற்களை கொண்டு வைக்கிறது இப்பொழுது நான் பார்க்கிறேன். Even right now I can see that in many of the houses the Lord God is coming and placing this sapphire stone. ஒரு குறிப்பிட்ட குடும்ப தலைவன் உடைந்த உள்ளத்தோட பிரார்த்தனை செய்தார். In a particular family the head of the family is praying with a broken heart. ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வேணும். Oh Lord I need this promise. இந்த நீல நிற ரத்தின கற்களால் என் அஸ்திபாரங்களை நிரப்பும் புதுப்பியும் என்று பிரார்த்தனை செய்தீர்கள். You are praying saying that oh Lord renew my foundation with this sapphire stone. உன் பிரார்த்தனை கேட்டு I have listened to your prayer. உன் தரித்திரத்தை மாற்றும்படியாக in order to change your poverty. உன் வாழ்க்கையில் ஒரு புது காரியத்தை செய்யும்படியாக in order to do a new thing in your life. தோ இந்த நீல நிற ரத்தினக்கல்லை கொண்டு வந்து தேவன் உன் வீட்டின் கீழ வைக்கிறார். The Lord God is bringing this sapphire stone and he's placing in your house. Come on, lift up your hands, open your mouth and praise the Lord. உங்கள் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். Open your mouth and praise the Lord. உங்கள் வாயை திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். From the bottom of your heart lift it up and praise the Lord. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். God is going to do a new thing in your life. தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். Whatever loss you may have suffered in the previous year. கடந்த ஆண்டிலே எந்த விதமான நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருந்தால் Mighty God. Jesus. Thank you mighty God. Andre Yesuvey. Thank you mighty God. Andre Sarva Vallavare. My dear daughter Remy. என்னுடைய அருமை மகளே ரெமி. God is going to do a new thing in your life. தேவன் ஒரு புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். God will strengthen your hands like weapons of war. தேவன் உன்னுடைய கரத்தை யுத்தத்திற்கான ஆயுதத்தை போல பலப்படுத்துவார். And he will make you very strong and bold. Like how the prophet Jeremiah was. Jeremiah தீர்க்கதரிசியே போல உங்களுடைய மிகவும் தைரியமுள்ளவர்களாக மாற்றுவார். And he will raise you up as a prophetess. உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புவார். And you will be a mother to many. நீ அநேகருக்கு ஒரு தாயாக திகழ்வாய். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Come on, lift up your hands and give glory to the Lord God right now. கரங்களை உயர்த்தி ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்துங்கள். Come on, lift up your hands my dear african sons and daughters ella africa desathile senda enude kumarar kumarathigale ungalde karangale uyarthunga lift up your hands and praise and extol the almighty god for the great and awesome things that he is going to do in your nations ungalde karangale uyarthi ungalde pattanathile ungalde desathile devan seiya pogira magimayana karyangalukkaga avarku nandri stotrangalai yeredunga I see the nation of singapore right now ippozhum en kangalukku munbaga
அவளை சிங்கப்பூர் தேசத்தை நான் பார்க்கிறேன். God is going to visit her. தேவன் அவளை சந்திக்க போகிறார். He is going to visit her with goodness and with judgment. அவருடைய நன்மையினாலும் அவருடைய நியாய தீர்ப்பினாலும் அவளை சந்திக்க போகிறார். He has a whip in his hand. அவருடைய கரத்திலே ஒரு பெரம்பை வைத்திருக்கிறார். When he visited Jerusalem. அவர் எருசலேமை சந்தித்தபொழுது. He whipped out and chased out all the false workers of God. தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களை எல்லாம் அவர் எப்படி அடித்து துரத்தினாரோ. Then he did a good thing in them. அவர்களுக்குள்ளே ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்தார். And he brought goodness and healing to all those who are suffering. மிகவும் வேதனைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மையான காரியத்தை கொண்டு வந்தார். The Lord God is going to visit the children in Singapore. அதே வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் சிங்கப்பூர் பட்டணத்திலே இருக்கிற அவருடைய பிள்ளைகளை சந்திக்க போகிறார். The last day's anointing is going to come mightily upon the children there. கடைசி கால அபிஷேகமானது அங்க இருக்கிறவர்கள் மீது அளவில்லாமல் இறங்க போகிறது. And he's also going to visit the youths there. அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் அவர் சந்திக்க போகிறார். Thank you mighty God. நன்றி சர்வ I see a mighty angel appointed and positioned there for this work. இந்த வேலைக்காக ஒரு மிக பெரிய தேவ தூதர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். And the chariots of God are also positioned for this work. தேவனுடைய ரதங்கள் கூட அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வேலைக்காக. And I see many many weapons of spiritual warfare all kept in the chariot. अनेक ஆவிக்குரிய ஆயுதங்கள் அந்த ரதங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறதையும் நான் காண்கிறேன். Oh Singapore, lift up your hands and get ready to meet the Lord your God. Oh Singapore, Singapore patname unude karangalai uyarthi aandavaraage devane varaverka aayathamaga. I see the face of the Lord and the eyes of the Lord looking towards the nations of South Korea, China and Taiwan. South Korea, China, Taiwan ei nokki devanude kangal irpade naan ippozhudhum naan paarkiren. He is going to visit those nations. Devan andha patanangalai ippozhudhum sandhikka pogirar. He is going to send His angels to visit those nations. தேவன் தன்னுடைய தேவ தூதர்களை அந்த தேசத்தை சந்திக்கும்படி அனுப்ப போகிறார். And they are going to come to shake them. அவர்களை உலுக்கும்படியாக அவர்கள் வர போகிறார்கள். And they are going to bring out goodness in them. அவர்களுக்குள்ளே இருக்கிற நன்மையை அவர்கள் வெளியே கொண்டு வர போகிறார்கள். And they are going to visit them. அவர்களை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். Come on, lift up your mouth and lift up your hands and give thanks and praise to God. உங்கள் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. The nation of Japan is going to experience another shaking. ஜப்பான் பட்டணமானது இன்னொரு ஒரு குலுக்களை சந்திக்க போகிறது. Just when we thought all is over for that nation. அந்த பட்டணத்திற்காக எல்லா காரியமும் முடிந்தது என்று நாம் நினைக்கும் பொழுது. No no. இல்லை இல்லை. She is going to experience another shaking. இன்னொரு குலுக்கள் அசைவு உண்டாக போகிறது. Another massive earthquake will come there. இன்னொரு பெரிய பூகம்பம் வர போகிறது. That will shake and sink her. அது அந்த பட்டணத்தையே அசைத்து அதை அப்படியே முழுகடித்து விடும். The days of God's wrath and judgment are being made manifest. தேவனுடைய கோபம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Who can stand before the consuming fire? யாராலே சுட்டெரிக்கும் அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியும்? Come on people of God. தேவனுடைய பிள்ளைகளே, lift up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Lift up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Lift up your hearts. உங்களுடைய இருதயத்தை உயர்த்துங்கள். And worship the living God. மகிமையுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்கள். உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னதர் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர் நீதி உள்ள ராஜனாய் அரசாள்பவர் நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர் உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னத உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர் நீதியுள்ள ராஜனாய் அரசாள்பவர் நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர் Come on everybody. அவரை மகிமைப்படுத்து
governments in many nations are going to be shaken. Aneega arasangam aneega pattanang desangalile kulukkapada pogirathu. Those who think and pride themselves that they are unshakable and unremovable. Asaikka mudiyadhu engal engalai yaaraliyume eduthu vida mudiyadhu endru meettume paaraatugira ovvoru desamum. That governments will be toppled and be removed. Andha arasaangam aanadhu appadiye thalaikeelaga maatrappattu adu eduthu sellapadum. Such political leaders who pride themselves that they are very strong and immovable. எப்படி என்னால அசைக்கப்பட முடியாது என்னால எந்த ஒரு காரியமும் என்னை எடுத்து செல்ல முடியாது என்று யார் யாரெல்லாம் மேட்டுமே பாராட்டி கொண்டு இருக்கிறார்களோ the hand of the lord will come to remove you தேவனுடைய கரம் வந்து உங்களை அப்படியே எடுத்து சென்று விடும் not only remove but uproot you from the foundation எடுத்து செல்வது மட்டும் அல்ல வேரோடு கூட உங்களை பிடுங்கி விடுவோம் and his hand will cast you far away that you cannot be found அவருடைய கரமானது உங்களை எங்கயாவது கொண்டு சென்று விடும் உங்களை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது humble yourselves தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்த there is a god in the heavens பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார் the true living god who rules the heavens அவர் மெய்யாகவே ஜீவிக்கிற தேவன் பரலோகத்தை ஆளுகிற ஒரு தேவன் he is not made with hands அவர் கரங்களினாலே செய்யப்பட்ட தேவன் அல்ல he is an invisible god அவர் ஒரு மறைவான ஒரு தேவன் worship him only அவரே மாத்திரம் ஆராதனை worship him only அவரே மாத்திரம் ஆராதனை செய்யுங்கள் இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னதர் மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர் இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னதர் மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர் நீர் உன்னதர் நீர் உன்னதர் நீர் உன்னதர் நீர் உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னதர் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றும் வாசம் செய்பவர் நீதி உள்ள ராஜனாய் அரசாள்பவர் நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர் நீர் உன்னதர் நீர் உயர்ந்தவர் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் உன்னதர் நீர் உயர்ந்தவர் நீர் நல்லவர் நீர் வல்லவர் Our gracious and loving heavenly father அருமையின் தேவனே We have spoken to your people all the words that you put in our mouth. ஆண்டவரே எங்கள் வாயிலே வைத்த ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய ஜனங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். Now we pray Lord. இப்பொழுதும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். That every word be yea and amen to every one of them. ஒவ்வொரு வார்த்தையானது ஆமென்றும் ஆமென் என்றும் உம்முடைய ஜனங்களுக்கு செல்வதாக. As you have touched and visited your people. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் தொட்டு நீர் அவர்களை சந்தித்தது போல I pray today had made a difference in their lives. அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினமானது ஒரு மாறுதலை கொண்டு வந்ததற்காக நன்றி. Command your good things upon them from this day onwards. இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய நன்மையான காரியங்களை அவர்கள் வாழ்க்கையின் மீது நீர் கட்டளையிடும். I pray for each one of them right now. அவர்கள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுதும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். That from today onwards. இந்த நாள் முதற்கொண்டு you will lay their stones with colorful gems அவர்களுடைய கற்களை பல வர்ண கற்களினால் நீர் வைப்பீராக and you lay their foundation with sapphires அவர்களுடைய ஆஸ்திபாரங்களை இள நீல ரத்தின கற்களினாலே நீர் வைப்பீராக one more time let us all lift up our holy hands ஒரு முறை கூட நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்துவோம் and with all our hearts bless the name of the living god நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் for one moment now ஒரு
விசை கூட Yes, open your mouth and give thanks to God. உங்களுடைய வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றியை செலுத்துங்கள். Thank you, Holy Father, for blessing each and every one of them. நன்றி பரிசுத்த பிதாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக. In the name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். Amen. Amen. My dearly beloved brothers and sisters and sons and daughters. எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே குமாரர் குமாரத்திகளே. Our good God has blessed you and spoken to you. நம்மளுடைய அருமையான தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். I am sure you have received a mighty encounter and touch. நீங்கள் ஒரு தொடுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I want to hear from you. நான் உங்களிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறேன். Write to me to the email ID that you see on your screen right now. நீங்கள் திரையிலே காண்கிற இமெயில் விலாசத்திற்கு எனக்கு எழுதுங்கள். When you write, please write your full name and also the city or the country where you're from. நீங்கள் எழுந்தபொழுது உங்களுடைய முழு பெயர் உங்களுடைய முழு விவரங்கள் எந்த தேசத்திலிருந்து எழுதுகிறீர்கள் என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு எழுதுங்கள். From today onwards, இந்த நாள் முதற்கொண்டு your life will never be the same anymore. உங்களுடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்க போகிறதில்லை. Now lift up your holy hands for the blessings. உங்களுடைய பரிசுத்த கரங்களை ஆசீர்வாதத்திற்காக உயர்த்துங்கள். The Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. The Lord make his face shine upon you and be gracious unto you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உம் மீது கிருபையாய் இருப்பாராக. The Lord lift up his countenance upon you and give you peace. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. Amen. Amen. God bless you and have a blessed new year. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையான புத்தாண்டை கொண்டாடுங்கள். Good night.